தவம் இருந்து பெத்த பிள்ளை தரணிமிச்ச வாழ போறான் ஐயன் ராஜா மாதிரி இருக்கான் அவ்வளவு நகையும் வயிறும் தானே நானா வாங்கி போட்டேன் முண்டம் கப்பல்காரன் பொண்டாட்டி இத்தாலி இல்லையா போடுவா சோடா கடை புத்தி வந்த விட்டு போகலையே அவ்வளவு வயிறமும் நம்ம கைக்கு வந்துட்டா என்னங்க குழந்தை பிறந்ததும் நம்ம குலதெய்வம் அங்காளம்மன் கோயிலுக்கு எடுத்துட்டு வந்து பூஜை செய்யறதா வேண்டியிருந்தேன் நாளைக்கே கிராமத்துக்கு புறப்படாங்க ஆமா ஆனா நான் வர முடியாது கனக நாளைக்கு சிங்கப்பூர்ல இருந்து சில முக்கியமானவங்க வியாபார விஷயமா வர்றாங்க அதனால நீ மட்டும் போயிட்டு வந்துரு அதோ பார் அந்த கார் இங்க வரும்போது இத உருட்டி விட்டுருவா சரி சரி என்னையாவது பத்து ரூபாய் தர கூட்டிட்டு வந்திருக்கீங்க
கேட்ட பணத்தை கொடுத்துறோம் ஆனா ஒரு கண்டிஷன் இந்த புள்ளையே எங்கட்ட கொடுத்துறோம் இந்த புள்ளை எதுக்கு உங்ககிட்ட கொடுக்கணும் அடங்க மூதேவி நான் புள்ளை கறி சமைச்சா சாப்பிட போறேன் நாங்க அட பயப்படாதியா இத ஒரு கோட்டீஸ்வரனுக்கு புள்ளையாக்க போறோம் கோட்டீஸ்வரனுக்கு புள்ளையாக்க போறீங்களா அதுக்கு 10 ரூபா தானங்களா அட இப்ப 10 நாளைக்கு சொத்து கோட்டீஸ்வரன் செத்து அவன் சொத்த பூரா நம்ம மூணு பேரும் பங்கு போட்டுக்க போறோம் குடு குடி நீ இத புடி போய் குடி ஓடு வா என் குழந்தை கரைச்சிட்டான் என் மகன் பொழைச்சிட்டானா விபத்தை எங்க கண்ணால பார்த்தோம் ஆனா குழந்தைய மட்டும்தாங்க காப்பாத்த முடிஞ்சது போலீஸ்ல ஒப்படைச்சாங்க அவங்க இங்க கூட்டு வந்துட்டாங்க முகத்துல அடையாளம் தெரியாத அளவுக்கு குழந்தைக்கு காயம் ஆமா என் குழந்தை இத காப்பாத்தி கொண்டு வந்த உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கலாம் கணக்கு பிள்ளை நில்லுங்க நில்லுங்க ஒரு சல்லி காசு கூட நாங்க வாங்க மாட்டோங்க சேவைக்குன்னே பிறந்தவங்க தியாக பரம்பரைங்க தியாக பரம்பரை ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாங்கிற மன திருப்தியோட போறோம் வாடா ஏதாவது குடுத்துற போறாரு வா என் குழந்தை ஒரு இன்ப நாடகம் நடித்து
இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து எங்கும் பாடும் தென்றல் காற்றும் நானும் ஒன்று தானே இன்ப நாளும் இன்று தானே பாடும் போது நான் தென்றல் காற்று பருவம் அங்கையோ தென்னங்கீற்று பாடும்போது நான் தென்றல் காற்று பருவம் அங்கையோ தென்னங்கீற்று நான் வரும்போது ஆயிரம் ஆடல் பாட வந்ததென்ன நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன பாடும்போது நான் தென்றல் காற்று பருவம் அங்கையோ தென்னங்கீற்று மாணிக்கம் இன்னைக்கு உனக்கு விடுதலை. ஐயோ வேண்டாயா, சின்ன ஜெயில இருந்து ஏன் பெரிஞ்சல் அனுப்புறீங்க? இந்த இடத்துக்கு இப்ப ஏக கிராக்கி, புதுசு புதுசா பல பேர் வினங்கோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா நான் தான் நினைச்சேன் உள்ள இருக்க வேண்டியவனா வெளியே இருக்கானே, நான் வந்து மாட்டிக்கிட்டேன். நானே போய் அனுப்பிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். அப்பா மாடிக்கா நிரபராதியானே அந்த பாவியை கண்டுபிடிச்சு பழி வாங்காம இந்த ஊரை விட்டு நகரவே மாட்டேன். வேண்டாப்பா, அந்த பொறுப்பை எல்லாம் ஆண்டவங்கிட்டே விட்டு. அப்பா, ஆண்டவனுடைய சன்னிதானம் தான் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்துல குற்றவாளி நிறுத்தி ஆகணும். அப்பா நான் இங்க ஏதாவது வேலை தெரிவிக்கிறேன், நீங்க என் கூட இருங்க. வேண்டாப்பா, நான் உன் கூட இருக்க வேண்டாம். ஏன், என் கூட இருந்தா என்ன? வேண்டாப்பா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா அதனால உனக்கு ஏதாவது ஆபத்து வரலாம். என்னப்பா நீங்க என் கூட என்ன கேட்காது, நான் நேரம் வரும்போது சொல்றேன். அதெல்லாம் இப்ப கேட்காது, நீ எங்க இருக்கேங்கிறது மட்டும் எனக்கு தெரியப்படுத்தி வர போதும். காப்பாத்து அண்ணா வாயா ஜம்பு வா, பத்தாப்பம் குடு, முதல்ல காசேடு. காசா அம்மாடி, நான் வாங்கிதான் பழக்கம். எதை உதையா நாடி நினைச்சிட்டு இருக்கிற
இந்த பேட்டையிலேயே நான் பெரும் புள்ளி ஜாக்கிரத. நீ பெரும் புள்ளி இல்லையா கரும் புள்ளி. யோ மரியாதையா அந்த இடத்த விட்டு போறியா இல்ல இத்தனை ஆம்பளைங்களுக்கு மத்தியில உன தட்டி வைக்கட்டுமா? என்னடி நடிச்சுக்கிட்ட? உன் பல்ல தட்டு வெடுக்கல என்ன யாரு நடிச்சுட்டு இருக்க? ஏய் யாருகிட்ட உன் வேலையை காட்டுற? உன்னை கண்ட துண்டுமா வெட்டி இதே அடுப்புல பொம்பளை சாப்பீஸ் போட்டுருக்க. அட போயா உன்னை உயிரோட சுட்டு பசிக்கிடுவ பசிக்கி. யாரு அதிகமான ஐயோ புடவையில தீ புடிச்சிருக்க. ஆமா கொஞ்ச நேரம் விட்டுருந்தா தீயில உடம்பெல்லாம் வச்சிருக்குமே. தம்பி புத்தாலத்தனமான காரியம் பண்ண எல்லாம் பக்கா தான் உங்களுக்கு தெரியுது இல்ல. என் புள்ள உடம்பெல்லாம் அரத்தமா இருக்கு. என்னோட பாவி நீ நல்லா இருப்பியா? ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? உன் புள்ள என்ன செத்தா போச்சு தர்மாஸ்பத்திரி கொண்டு போ. ஏண்டா குடுக்கிறேன்? ஏண்டா கேள்வியா கேட்கிறேன்? மனுஷனா மிருகமா? எங்கிட்ட முதல்? முதல்ல மோதல் நீதான். அதுவும் இந்த ஏழை குழந்தை மேல. இந்தியாவில ஒரு நாளைக்கு 57,000 குழந்தைங்க பிறக்குது. அதுல ஒண்ணு செத்தா என்ன? இந்த நாட்டுல லட்சக்கணக்கான பழக்கம் இருக்காங்க. அதுல ஒருத்தர் செத்தா என்னன்னு இந்த ஏழைங்க எல்லாம் நினைச்சா உங்க கதி என்ன தெரியுமா? ஏழை பணக்காரன் சோசியலிசம் பேசுறா கோட்டையில இருக்கிறதாக நினைப்போ? கோட்டைக்கு அனுப்புறதே இந்த கூட்டம் தான் தெரியுமா? ஏய் மரியாதையா அந்த குழந்தை ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போதியா இல்லையா? முடியாது. என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? உன் வண்டி இந்த இடத்த விட்டு நகராது. பாப்போம். நல்ல வேலை செஞ்சீங்க சார். சார் தட்டி கேட்க ஆள் இல்லாம தலகால் புரியாம பேசிக்கிட்டு இருந்தான். அவனை தட்டி கேட்ட முத ஆள் நீங்க தான் சார். ஆமா நீங்க யாரு? நான் தான் சார். அப்ப my name is Valen. I am a பத்திரிகை ரிப்போர்ட்டர். ஓஹோ என்னடா ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டருக்கு இந்த சேரியில என்ன வேலை அப்படின்னு you are thinking. I know very well. சார் இந்த அரசாங்கத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி இந்த சேரி மக்கள் கையில இருக்கு சார். அது சரி, ஆனா இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கத்தான் யாரையுமே நம்ப மாட்டேன். நீங்க மட்டும் மாத்திருவீங்க சார். ஏமா என் காய ஒண்ணு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? இல்லையா? வாயா. எங்க? அட எங்கம்மா? வாயா சும்மா வாயா உக்காரியா. அம்மா என்ன எதுக்கு இங்க கூட்டி வந்த? யோ இன்னைய கேவி இது நெர்ப்ளேன் நீ உயிரே காப்பாத்தி இருக்கற உனக்கு ஒரு டான்ஸ் கொடுக்க வேணாமா? இரு வர. அந்த பழத்துல இருக்கிறது யாரு? புருஷன். அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ கழுத்துல பாரு தாலி, கால்ல பாரு மெட்டி, இன்னுமாயா சந்தேகம்? ஓஹோ அவன் உன் புருஷன் யாரு? மினிஸ்டர் பரமேஸ்வரர் இருக்காருல்ல. மினிஸ்டர் பரமேஸ்வரர் சொன்ன உடனே பயப்படுறியா புள்ளா கேளியா? டெபாஸ் கூட போயிடுச்சுல்ல. புருஷி அவரோட டிரைவர் தான் இந்த புள்ளாண்டா என் புருஷன். ஓ
போன குரூப்பா? யோ! அது சரி, உன் புருஷன் பேர் என்ன? அஞ்சிக்கு அப்புறம் என்ன? என்ன பள்ளிக்கூடம் மாத்திரா? யோ! கேட்டுக்கு பதில் சொல்லியா? அஞ்சிக்கு அப்புறம் என்ன? ஆறு! இது என்ன? இதுவா? யோ! துட்டிக்கேயா? நான் கண்ணால் அறவையா? ஆமா, தப்பு தப்பு. சரி சரி, இப்போ சொல்லு. இது என்ன? அதுவா, கண்ணா? புள்ளியா என்னயா? புள்ளா, தலை. உன் தலை. இதுக்கு மட்டும் என்னயா பேரு? இதுக்கு மட்டுமா? முகம். அப்ப சொன்னதையும் இப்ப சொன்னதையும் ஒண்ணா சார்? அப்ப சொன்னது ஆறு, இப்ப சொன்னது முகம். ஆறு முகம். அடே, உன் புருஷன் பேர் ஆறு முகமா? ஆமாயா. இத முன்னாலே சொல்லி துளைக்கப்படாதா? ஐயோ, புருஷன் பேர் சொல்லாமயா? அதுலயும் இந்தாள் பெரிய ரவுண்டி. நான் நினைச்சேன், இந்த மேசை பார்த்தாலே பயங்கரமா தான் இருக்கு. ஆமாயா, அவரு பேரை கேட்டா இந்த பேட்டையோ நடுநடுங்கும். யோ, நீ என்ன உத்து உத்து பாக்கும்போது எனக்கு பழைய கதை உன ஞாபகத்துக்கு வருதியா? கதையா? சொல்லு 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 சொல்லு. எனக்கு கண்ணால ஆன புதுசு. என் புருஷனும் நானும் பயாஸ்கோப் பார்க்க போனோம். பொய்யிலையா? அப்போ நான் மூக்கு மூலையுமா சும்மா மல்கோ மாம்பழம் மாதிரி இருப்பேனாயா? இப்ப மட்டும் என்ன, நல்ல அழகா தான் இருக்கேன். இப்பவே அப்படின்னா அப்ப எப்படி இருந்திருப்பேன்னு பாத்துக்க. அதனால ஒரு ஆள் என்னையும் உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம்? அப்புறம் என்ன, இத பார்த்த என் புருஷன் டபான்னு எழுந்திருச்சாரு. டேய் சோமாரி, என் பொஞ்சாதி மூஞ்சி நான் சினிமா போஸ்டாடா பாத்தாடடா? கேக்கலையா? திரையும் பார்த்தான். அவ்வளவுதான் வந்துச்சு. என் புருஷனுக்கும் ஒரு குரல் கொடுத்தார். டேய், என் பொஞ்சாதி மூஞ்சாடா பாக்குறேன்னு சொன்னார். உருளாத பட்டாக்கத்தில் ஒரே எல்லாம் என் தலைவிதியா. நானும் வேண்டாத சாமி இல்ல, பண்ணாத பூஜை இல்ல, ஒண்ணும் பிரயோஜனம் இல்லையா. யார்கிட்ட டூப் அடிக்கிற? இங்க ஒரு சாமி படத்தையும் காணாம. யோ, உன் கண்ணு என்ன முதல வச்சிருக்கிற? அங்க பாரியா சாமி படத்தை. ஒரு அண்ணா படமா? அம்மாடி, அண்ணாவை சாமியாக்கி பூஜை பண்றதோ நிறுத்துறாங்க. அப்போ நேரமாச்சு, புறப்படுறியா? புறப்படுறதாவது. இந்த பேட்டர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படினா இன்னைக்கு கேம்ப் இங்க தான். யோ, நான் கண்ணால ஆனவையா? அதனால தான் நான் இங்க இருக்கேன். நீ கல்யாணம் ஆகல, சின்ன பொண்ணு இப்பனா? நீ உள்ள, நான் வெளியே. ஐயோ, அந்த பட்டா கட்டி வந்தா சொல்லு. ஏ கட்டி பட்டா, சுருள் பட்டா வெளியே படுத்திருக்குன்னு சொல்லு. நான் சொல்லிடுறேன், ஆனா அதுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாதுப்பா. நீ ஒண்ணும் தெரிஞ்சவளாமா? சுடுகாட்டுக்கு வழி யுவராஜு, சுடுகாட்டுக்கு வழி. மறுக்கடைக்கு போறவன் சீக்கிரமா சுடுகாட்டுக்கு தான் போகணும். அதான் ஒரே வழிதான் போ. அது இதுல மறைவு வேற பக்குவமா. ஐயோ, இப்பவே சுடுகாட்டுக்கு போக போறதுக்கு? ஐயோ கன்றாவி. ஐயோ என்னமா இது பாருங்களேன், குழாய திறந்த உடனே தண்ணிக்கு பதிலா மீன் எல்லாம் வந்து விழுகுது. மீனா? மீனா? ஐயோ குட்டி மீன் உருளுது, எழுது. இது என்ன கெண்டையா, கெளுத்தியா, குறவையா? பாருங்களேன் அந்த குப்பை கொட்டுற நேர்த்தியே அழக. ஆஹா, அங்கதான் குப்பை தொட்டி இருக்க. இங்க ஏமா குத்துங்க? தொட்டியாவது பொட்டியாவது
சேரி இருக்கிற லட்சணத்துக்கு இந்த தொட்டி ஒண்ணுதான் குறைச்சல். 15 வருஷமா நான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். இங்கதான் புதுசா சொல்லுங்க சார், தொட்டில கொட்டுன்னு சார்தான் போய என்ன சார் கலையாத்து நின்றுட்டீங்க? நல்லது கெட்டது கூட தெரிஞ்சுக்க முடியாம இருக்காங்களேன்னு பாக்குறேன். அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க சார். எனக்கு தெரிஞ்ச மேஸ்திரி ஒருத்தர் இருக்கார் சார், அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது உங்களுக்கு இந்த வேலையே வாங்கி கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறேன் சார். அப்படியா? நிச்சயமா, இன்னில இருந்து நீங்க வேலை இருக்கீங்க கூட நினைச்சுங்க. அது சரி, இந்த மஸ்டர் ரோன் சொல்றாங்களே அது. ஐயோ, கலைக்கிறாங்கோ பிடிக்கிறாங்கோ. மத்தவங்களா எங்க? அங்கங்க தயாரா இருக்கிறாங்க. அதோ திண்ணேர தூங்குறானே அவன் தான் என்ன அவமானப்படுத்தின மாணிக்கம். அவனை இதே இடத்துல அவமானப்படுத்துறோம். போதாது, அங்கங்கமா வெட்டி போடணும். கத்திலிங்களே முதலாளி, நீ என்னடா ரவுடி, பேப்பர்ல படிச்சது இல்ல? நீங்க சும்மா இருங்க முதலாளி, அந்த மாணிக்கத்தை இந்த சைக்கிள் செய்யினால சதசதையா பிச்சு எடுத்துறோம் முதலாளி. போங்க. ஐயா ஐயா ஐயா, என்ன என்ன? என் கூட வந்துட்டு இருந்த என் தம்பி காக்காளி வந்து துடிச்சுட்டு இருக்கா, கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. சரி சரி, இதோ வந்துட்டேன். Thank you.
வீமா சீக்கிரமா போய் மிளகா பொடியை தண்ணியில கரைச்சு எடுத்துட்டு வா. ஓடு ஓடு. யாருக்குமே கெடுதல் செய்ய மாணிக்கண்ணங்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கிறாங்களே கடுவாறு பசங்க. அடிய மரகதா நீ ஓடி போ, நல்லெண்ணைய குதிக்க குதிக்க காய்ச்சி எடுத்துட்டு வா. ஓடு ஓடு. நம்ம சுமதிமா நாடகம்னா முத ஷோ முத டிக்கெட் நாங்க தான் எடுப்போம். அப்படியா? ஏன்னா ரெண்டாவது ஷோவை பத்தி எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாதுங்க. என்ன சொன்னே? அதாவது ரெண்டாவது ஷோவுக்கு டிக்கெட் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். அதுதானே பார்த்தேன். வந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லு. எனக்கு டைம் இல்ல, பேப்பர் படிக்கணும், இங்கிலீஷ் பேப்பர். நம்ம தெரு ஜனங்க இருக்காங்களே அவங்க கிட்ட சுத்தமா இருங்கோ சுத்தமா இருங்கோன்னு எவ்வளவு சத்தமா சொன்னாலும் மொத்தமா கேக்குறதே இல்லைங்க. ரொம்ப குப்பை போடுறாங்க. அதையெல்லாம் நீங்க வந்து என்ன வந்து பொறுக்க சொல்றியா? இல்லீங்க, பெருக்க சொல்றேன். என்ன சொன்னேன்? நான் வந்து பெருக்கணுமா? சும்மா போட்டோவுக்காகத்தாங்க. நீங்க மட்டும் அந்த தொடப்பத்தை எடுத்து அப்படி பெருக்க ஆரம்பிச்சீங்கன்னா எங்க ஜனங்களுக்கு மெக்க வந்து பெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க தெருவெல்லாம் சுத்தமாயிடும். ஓ, சமூக தொண்டா? எனக்கு எப்பவுமே அதுல ஒரு லைக்கிங் உண்டு. ஆமா, எந்த இடத்த சொன்னீங்க? அண்ணா நகரா? அண்ணா நகரா? அதுக்கு என்னங்க, அது எப்பவுமே சுத்தமா தான் இருக்கு. மவுண்ட் ரோடா? இல்லீங்க, எங்க சேரி. சேரியா? நீ இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா? அம்மா மறுக்காதீங்க, நீங்க கூட்டுறதுக்காகவே வெள்ளி புடி போட்ட விளக்கு மாதிரி தயார் பண்ணி வச்சிருக்கோம். போட்டாக்காரங்க எல்லாரும் வராங்க. அப்ப சேரிய கூட்டிடலாம். தமயந்தி, கதவு திறந்திருக்குதுன்னு சொல்லி கண்ட பசங்க உள்ள நுழைஞ்சு டேட் கேட்டா நீ கண்டபடி கொடுக்க வேண்டியதா? இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை இருக்கிறதாவே நினைப்பில்ல? இத பாருங்க, வெள்ளி புடி போட்ட விளக்கு மாதிரி கொடுக்குறேங்கிறான். யாருக்கு? நம்ம பொண்ணுக்கு. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வாலி. நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையைப் போல் தந்தை அணிந்தார். இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையைப் போல் தந்தை அணிந்தார். ஏணியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார், இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? நான்
நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாய் முழுக்க கண்ணாயிருந்தார் நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாய் முழுக்க கண்ணாயிருந்தார் ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார் தங்கினிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார் தங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை நான் அவர் சிவி சார் வந்திருக்கு சுமதி 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 குப்பை குப்பை இல்லையா காணும் குப்பையை காணும் நகருக்கோ நகருக்கோ குப்பைங்க நகருக்கோ கொட்டா இந்தாங்க கொட்டாங்க சும்மா போட்டா விட்டாங்க தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று கொண்டாம்மா இப்படி பெருக்கலாம் ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே பொய் எத்தனை நாய் கை கொடுக்கும் மறந்து விடாதே ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே பொய் எத்தனை நாய் கை கொடுக்கும் மறந்து விடாதே ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு ஒரு சம்பவம் என்பது நேற்று அது சரித்திரம் என்பது இன்று அது சாதனை ஆவது நாளை வரும் சோதனை தான் இடைவேளை
தெருக்குட்டி எவ்வளவு சேவை பண்றாங்க பாத்தீங்க, சேரிய எவ்வளவு சுத்தப்படுத்துறாங்க பாத்தீங்க. கோயம்புத்தூர்ல ஒண்ண போல ஒரு அழகான பொண்ணு, அவளுக்கு ஒரு புருஷன், அவன் குடியார். அந்த குடிகாரனுக்கும் ஸ்நேகிதன். ஒரு நாள் அந்த ஸ்நேகிதன் என்ன பண்ணா, அந்த குடிகார பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தான். அந்த குடிகாரன் இல்ல, பொண்டாட்டி இருந்தா. அவட்ட போய் இந்த மாதிரி சௌக்கியமா புருஷன் எங்கன்னு கேட்டான். அவ்வளவுதான், இதை நாலு பேர் பார்த்தான். அவ்வளவுதான்மா, கசாம் புசான். அதாவது இந்த ஸ்நேகிதனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்படி அப்படின்னு கதை கட்டி விட்டாங்க. அவ்வளவுதான், இது அந்த குடிகாரனுக்கு தெரிஞ்சது. பண்றது ஆக்கம் எழுத்தா கத்திய குடிச்சா பொண்டாட்டி கொண்டே போறேன். நீதான் வணக்கம். வாங்க வாங்க, யார் நீங்க? நான் தான் சினிமா சிங்காரி அப்படின்னு ஒரு பத்திரிகைங்க, அதுக்கு நான் தான் ஆசிரியர். இங்க சுமதி அம்மாவ பேட்டி காண வந்திருக்கேன். அப்படியா, உட்காருங்க. இத பாருங்க, நாங்க இந்த மாதிரி பத்திரிகைக்கெல்லாம் பேட்டி கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா நாங்க ஒரு மோட்டர் சொன்னோம்னா அத மாத்தி இன்னொரு மோட்டரா போட்டுறாங்க. மோட்டரா? அதாங்க மேட்டர், செய்தின்னு அர்த்தம். அதான், அதனால எங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் ஆயிடுது. நீங்க ஒழுங்கா எழுதுவீங்களா? நான் ரொம்ப பிரமாதமா எழுதுவேங்க. இத பாரியா, யார் பெத்த பொண்ணோ அந்த பொண்ணுடைய போட்டோ இந்த பத்திரிகையில இவ்வளவு அகலமா வந்துருது. நாம் பெத்த பொண்ணு அதுவும் போட்டோ உன் பத்திரிகையில அகலமா வருமா? இது இன்னும் அகலம், இதை விட அகலமா போடுறங்க. ஆமா, உங்க பத்திரிகை எவ்வளவு ஓடுது? 10,000 ஓடுது. எங்க எங்க ஓடுதுங்க? எங்கெங்க வாங்குறாங்களோ அங்கங்க ஓடுதுங்க. ஏங்க, நீங்க என்ன பேட்டி காண வந்திருக்கீங்களா, இல்ல நான் உங்களை பேட்டி காண வந்திருக்கேனா? உங்களுடைய சொந்த பேரே சுமதி தானா? இல்ல இல்ல, எங்க அப்பா சோடா கடையில இருந்தப்ப எனக்கு சுப்பாயின்னு தான் பேர் வச்சிருந்தாரு. சுப்பாய் சோடா இல்லம்மா, சிப்பாய் சோடா. உலக மகா யுத்தத்துல செத்து போன சிப்பாயினுடைய ஞாபகார்த்தமா நாங்க தயாரிச்ச சோடாவுக்கு சிப்பாய் சோடான்னு பேர் வச்சோம். அந்த கோலி அப்படி சுண்டி விட்டா போதுங்க, டிஷிங்னு சவுண்ட். இத பாருங்க, என் குழந்தை பேரு சுமதி தான். நீங்க இனிமே மேற்கொண்ட ஏதாவது கேக்குற அந்த கேளுங்க, நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு கலைத்துறையில இடிபடணும்னு ஈடுபடணும்னு ஏன் ஆசை வந்தது? அதுங்களா, பொறப்புலயே ஏற்பட்ட ஒரு சிறப்புங்க. சின்ன வயசுல வாத்தியாரு ஆனா ஆவண்ணான்னு சொல்லி கொடுத்தா இது தானா தையன்னான்னு. எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் புழகட பக்கம் போய் சகதிய தாளத்தோட மிரிக்கும். ஆஹா, இது நாட்டியத்துக்குன்னே பிறந்ததுன்னு சொல்லி அதுலயே தூக்கி போட்டுட்டோம். அது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு இந்த ராஜமானியம் வர நின்னு போச்சுங்களா? ராஜமானியமா? ஏங்க, உங்களுக்கு ஏதுங்க ராஜமானியம்? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் தஞ்சாவூர் கிங்கு வம்சம் இல்ல. அம்மா, என்னம்மா சொல்ற? சும்மா இரு. ராப்பட்டினி கிடந்தவன்லாம் சினிமாவுக்கு வந்தோம்னா ராயல் ஃபேமிலின்னு சொல்றான். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பெருமையே நாம்பளே சொல்லிக்கலாமா அப்படின்னு குழந்தை என்ன கண்டிக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கண்டிக்கிட்டா அதனால பரவாயில்ல. ஏங்க, இந்த ஹாலிவுட் நடிகர்கள்ல உங்களுக்கு யார பிடிக்கும்? மொத்தத்துல எல்லாரையும் கும்பலா பிடிக்கும்னு எழுதிக்கீங்களாங்க. ஆமாங்க, ஒருத்தர் பேரை சொல்லி இன்னொருத்தர் பேரை சொல்லலன்னா நாளைக்கு அங்க எங்க பாக்கும்போது அனாவசியமா என்கிட்ட வருத்தப்பட்டுக்குவாங்க. எதுக்குங்க பொல்லாப்பு? ஐயே, அது சரி அது சரி. ஏங்க,
இந்த வியட்நாம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதத்தான் நாடகமா போட்டு சினிமாவா எடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சீங்களே, இனிமே அத பத்தி என்ன பேச்சு? ஐயோ எங்கடா நாம் வியட்நாம் நாட்டை பத்தி கேக்குறங்க, வீட்டை பத்தி கேக்குறீங்க? இந்த மாதிரி பெரிய விஷயங்களை பத்தி எல்லாம் மேலங்க கிட்ட கேக்கணும், அதை விட்டுட்டு இங்க வந்து கேட்டீங்கன்னா? நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்டா தாங்க இருக்கும். ஏங்க ஐநா இத பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? ஐநாவா ஐநாவா நைனாவா? ஐயோ அப்பா, ஐநானா ஐக்கிய நாட்டு சபை. கேட்டுக்குங்க. ஓஹோ அந்த சபாவா? அந்த சபாவில இருந்து எத்தனையோ தபா இந்த வீட்டுக்கு வராங்க, எதுன்னு நமக்கு புரியுதுங்க. போன வாரம் கூட நம்ம குழந்தை நாடகம் பண்ணணும், அந்த ஐநா சபாக்காரங்க பல கீழா நின்னாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, மட்ராஸ் ஜிட்டிலேயே ஐநா சபா தாங்க நல்ல சபா. நான் தெரியாம கேட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. லாஸ்ட் மேட்டர், உங்களுடைய கல்யாணம் எப்போ? அத பத்தி தாங்க யோசனை பண்றேன். என்னது யோசனை பண்றியா மறுபடியுமா? என்னங்க நீங்க நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி? அப்பா எனக்கு குப்புன்னு வேத்து போச்சுங்க, எழுதிங்க அதையும். அது சம்பந்தமா ஒரு திடீர் அறிவிப்பு வரப்போகுது பாருங்க. திடீர் அறிவிப்பா? திருப்பதியில இருந்தா பழனியில இருந்தா? இல்ல இல்ல, ஏ இதயத்துல இருந்து. அதாவது கலை சேவைக்காக காலமெல்லாம் கன்னியாவே இருக்க போறேன் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுக்க போகுது. இல்லம்மா? ஆமா ஆமா, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. எங்களுடைய சினிமா சிங்காரி வாசகர்களுக்காக நீங்க கடைசியா சொல்ற செய்தி என்ன? வந்தே இதுக்காவது நான் பதில் சொல்றேமா. சொல்லு சொல்லு. இப்படிப்பட்ட பதில்களை படிக்கிற இந்த துன்பத்துக்காக உங்க வாசகர்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். யாரையா நீ? ஏன் வீட்டுல படுத்துட்டு? ஓஹோ நீதான் பட்டாக்கத்து யாரு முகமா? சரிக்குமா நான். சரி சரி, முதல்ல இடத்த காலி பண்ணு. ஆ காலி பண்ண சொல்ற, இந்த அண்ணன் தான் சாப்பாட்டையும் போட்டா இங்கேயே படுத்துட்டு இருந்தான், அவன் வந்து சொல்லட்டும், நான் போறேன். ஓஹோ அண்ணன் சாப்பாடு வேற போட்டாளா? அறிவாட்டு குளம் போல ரொம்ப பிரமாமா போட்டேன். இரு இரு, முதல்ல அவ தலையை சீவிட்டு அப்புறம் வந்து ஓன் தலையை சீவறேன். பெரிய சீப்பா எடுத்துட்டு வா, சீப்பு ரொம்ப நாளாச்சு. அண்ணா வீங்க போகுதடி உன் கண்ணா. ஐயோ அட பாவி, மறுபடியும் குடி குடி குடிச்சு வந்தியா? ஆமாடி, குடி குடினு குடிச்சுதான் வந்தேன், உன்னை அடி அடினு அடிக்கத்தான் போறேன். இந்த வாங்க. ஏய் யாரு அவன்? திண்ணையில படுத்துக்கிட்டு இருக்கான, யார் அவன்? சொல்ல மாட்டேன். ஐயோ அந்த ஆளு ஒண்ணு சொல்லாதையா, அந்த ஆளு தங்கமான ஆளியா? புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு, உனக்கு அந்த ஆளுக்கு என்னமா இருக்குது? நிச்சயம் இருக்குது, வாங்க. ஐயோ ஐயோ, ஏன் யாரும் அடிக்கிற? சத்தம் போடாதே. ஐயோ ஐயோ, சத்தம் போட்டு பேசாதே. ஏன் யாரும் அப்படி போட்டு கொள்ற? கொன்னு புடுவேன். ஐயோ ஐயோ, ஏயா நீ நல்லா இருப்பியா? ஏன் யாரும் அப்படி நட்சத்திரம் செய்யற? எதுத்தா பேசுறே, இந்த வாங்க. அவனை ஒரு கை பார்த்துட்டு வர்றேன், இரு வர்றேன். உள்ளே வந்துட்டியா? இரு குடலை எடுத்துறேன். முளைச்சாத்தான் மீசை, நான் மீசை. ஆமா, ஏன் அப்படி வேஷம் போடுறேன்? என்னையா பண்றது, இந்த வீட்டுல நான் தனியா இருக்கல, இப்படி வேஷம் போடலன்னா நான் மானத்தோட வாழ முடியாதியா? இந்த பேட்டையில சில காலி பசங்க கழுதைக்கு சேலை கட்டி விட்டா கூட சுத்தி சுத்தி வருவானுங்க, அதனாலதான். எப்படியோ மானத்தோட வாழணும் ஆசைப்படுற பாரு, உன் ரொம்ப பாராட்டு, நல்லா இருக்கும். யோ அந்த போட்டையில இருக்கிறது கூட நான் தான். அதை பார்த்த உடனே தெரிஞ்சுட்டேன் நீதான். யோ இப்ப அந்த போட்டோவை எடுத்துட்டு உன் போட்டோவை மாட்ட போறியா? ஏன் போட்டோவையா? சுத்த பைத்தியார பொண்ணா இருக்கு. போயா பைத்தியார பொண்ணா சவுத்துல. என்னையா உன்னை எப்ப பார்த்தேனோ என் மனசுல அப்பவே மாட்டிட்டேயா. நீ என்ன சொன்னாலும் கவிதை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை. நீ என்ன சொன்னாலும் கவிதை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும்
தழுவிட நினைந்து என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைந்து முல்லை கொடியன கரங்களில் வளைந்து முல்லை கொடியன கரங்களில் வளைந்து முத்து கரமென குருநகை புரிந்து குருநகை புரிந்து நீ என்ன சொன்னாலும் கவிதை என்ன படம் எடுக்க போறீங்க? எப்பங்க பூஜை, எப்பங்க ஷூட்டிங், எப்பங்க எங்களுக்கு அட்வான்ஸ்? ஆஹா, நான் சினிமா படம் எடுக்க வரலீங்க. எங்க சேரி சீர்திருத்த மன்றத்துக்கு நிதி சேர்க்கணும். அதுக்காக உங்க பொண்ணு சுமதியை வச்சு நாடகம் போடுறதுக்காக கேட்க வந்தேன். ப்ரீ நாடகம் போட வந்திருக்கியா? ப்ரீயா ப்ரீ ஆனா பார்த்தோம்னு நினைச்சேன். இந்தம்மா, நீங்க சும்மா ஒண்ணு நடிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தொகையோ அதை கொடுத்துடுறோம். அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க உட்காருங்களேன். என்ன சீனு செட்டு எனக்கு ஜூஸ் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு 5000 ரூபாய் ஆகும்? ஐயா, இதுவரைக்கும் எழுந்து எழுந்து நீ சொன்னீங்க, இப்ப நானே எழுந்திருக்கிறேன். கட்டுப்படியாருங்க, 5000 ரூபாய் என் கையில் இருந்தா இன்னும் சேவை சீர்திருத்தம் பண்ணிருப்பேன். பாத்தீங்களா, 1 ரூபாய் 2 ரூபாய் குறைச்சிக்கலாம். நமக்குள்ள என்ன, கொஞ்சம் நில்லுங்க. என்ன குழந்தை சேரிய நில்லுனுச்சு, இப்ப கிட்ட போதே? ஏமா, எல்லாருக்கிட்ட வாங்குற பணத்தை இவர்கிட்டயும் வாங்கினா எப்படிமா? என்ன சேவை உணர்ச்சியோட ஒரு நல்ல காரியத்துக்காக கேக்குறாரு, அதுக்காக பணத்தை குறைச்சிக்க சொல்றியா?
குறைச்சிக்க செல்லம்மா, பணமே வாங்க வேண்டாம் சொல்றேன். இப்படி தர்மத்துக்கு வேலை செஞ்சா அந்த தலைச்சேரி எஸ்டேட்டை எப்படி வாங்குறது? அம்மா, உங்க தலைச்சேரி இருக்கட்டும், அந்த ஏழைகளோட அவலச்சேரி கொஞ்சம் கவனிங்க. கரெக்டா சொன்னீங்க. அதாவது பணத்தையோ வேண்டான்னு சொல்லிவிட்டா எனக்கு பட்டத்தை குடுக்கறதுக்காக மறந்துடாதப்பா. பட்டமா? ஆமா. உங்களுக்கா? ஏன் குடுக்கூடாதா? இவ்வளவு பெரிய நடிகை ஆக்கியிருக்கேனே, எனக்கு பட்டம் கொடுத்தா என்னமா? அம்மா குடுங்களேன்ப்பா, நாட்டிய தாரகையினுடைய தாயின்னு சலவக்கல்ல எழுதி சதரமா குடுங்களேன்ப்பா. குடுக்க கூடாதுங்கிறது இல்ல அம்மா, மக்களா குடுக்கறதுதான் பட்டம், நாம கேட்டு வாங்கினா தம் பட்டம் ஆயிடும். ஓஹோ, சரி வரேன். வணக்கம். கொஞ்சம் ஏப்பா கதாநாயகா, கொஞ்சம் சரியா இல்லப்பா, அவரால் எப்படி மன்னிக்க முடியும்? அவர் தான் நில கொள்ளாம தவிக்கிறாரு. நீ பெல் அடிக்கிற வரைக்கும் அப்பிக்கிட்டே இருப்பிய. ரெடியா 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 அண்ணா, குடியா குடி குடிச்சு நிக்கிறானே. அட பாவி, இன்னைக்காவது நீ ஒழுங்கா நடிக்கணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். நீங்க சொன்னது ஒரு காலில் ஒழுங்கா குடிக்கணும்னு விழுந்துருச்சு போல இருக்கு. நடிக்கும் தம்பி, இன்னைக்கு நாடகத்துக்கு என்ன வசூல் ஆகும்? நான் கேட்டேன், கூட்டமும் நிறைய இருக்கு. சரி, குறைஞ்சது 5000 மேலே கிடைக்க போது. இது மாதிரி 10 நாடகம் போட்டா நம்ம சேரியில பள்ளிக்கூட கட்டலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம். நாடகத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கலன்னு இன்னைக்கு நாடகம் ஸ்பீடா இருக்கணும்னு ஸ்பிரிட் சாப்பிட்டேன். அட பாவி, ஸ்பிரிட்டியா குடிச்சிட்ட? நீ வேகமா வசனம் பேசினா என் பொண்ணு சிக்னா எல்லாம் எரிஞ்சிடு மேடா. என்னக்கா இப்படி கல் வந்து விழுதுங்களே? அடுத்த போல சேர் வந்து குடிச்சவில்லையோ அவனுக்கு கலையே வராம இருக்கலாம், ஆனா போல ஜாஸ்தி ஆச்சுன்னா கொலையே வரும். முடி முடி முடி, நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உன் வாய சொல்றேன். நீ ஏன் வாய மூடலாம்? மக்கள் சத்தம் போடுறாங்களே, அவங்க வாய யார் மூடுறது? யோ, நாடகம் என்ன ஆச்சு? ரோமியோ ஜூலியட் நாடகம் விளம்பரம் பண்ணிருக்கோம், தேவதாசன் நடத்துறதே. சொன்னபடி நடத்தினா ஜனங்க சும்மா விட மாட்டாங்களே. முச்சந்தியை நிக்க வச்சு ஊதி ஊதி தோ ஊசி போடுவாங்க தெரியுமா? எனக்கும் அவன் குடிச்சு மயங்க கிடக்கான். ஐயோ தம்பி, நாளை நின்னு போச்சுன்னா வசூல் பண்ணி பார்த்தெல்லாம் மோசம் பண்ணிவிட்டு குடிச்சே குறைச்சிடுவாங்களே தம்பி. தம்பி ஏதாவது நீ தான் பண்றது? அவன் தன்னை கெடுத்துக்கிட்டா பரவாயில்ல, ஊரால் குடி தான் கிடைக்கிறான். எனக்கு இது திரும்பி கல்லுக்கெல்லாம் உழுது. திருப்பி திருப்பி என்னையே கேக்குறீடி, நான் என்னடி பண்ண முடியும்? அம்மா ஒரு ஐடியா. எல்லாரும் ஓடிங்களா? வாங்கப்பா, நீங்க வேற. ஏமா, இந்த மாணிக்கம் தான் நல்லா பாடுவாரு, அவர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண. என்னங்க அந்த மாணிக்கம் பாக்குறதுக்கு ஜம்மனு ஹீரோ மாதிரி இருக்கான். என்ன சொன்னேன்? ஒரே மொத்த முத்திரிவா உன்ன. ஐயோ, நீங்க ஒண்ணு ஆக்ட் பண்றதுக்குங்க? அதானே பார்த்தேன், எனக்கு குப்புனு வேர்த்து போச்சு. ஆமா, உங்களுக்கு இப்படிதான் அடிக்கடி வேர்த்துக்கிட்டே இருக்கும். சார் சார், ஹீரோ எங்க? அவ ஹீரோ இல்ல, ஜீரோ. வாங்க தம்பி. ஐயோ
எப்படி படுத்துறான் பாத்தீங்களா, ரெண்டு நாளைக்கு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திக்க ரெண்டு நாள் ஆகும். நம்ம நாளை ஒழுங்கா நடத்தலன்னா அவங்க அடிக்கிற அடியில நம்ம எழுந்திக்கிறதுக்கு ரெண்டு மாசம் ஆகும். மணிக்கு ஒண்ணு பண்ணுங்களேன். என்ன கனவு இன்னொரு மேகம் இன்னொரு மின்னல் நேர்கொண்டதோ இந்த நீல கண்கள் இன்னொரு வானம் இன்னொரு நிலவு என் முன்னே நின்று கண்ணால் சொல்லும் காதல் கனவு இன்னொரு மேகம் இன்னொரு மின்னல் கண்ணம் ஓராயிரம் தேன்குடம் ஒன்று சேர்ந்த கண்ணம் நூறாயிரம் நாடகம் ஆடும் பாவை வண்ணம் கனவு கைப்பட்ட வேகத்தில் கண்பட்ட நாணத்தை கண்டே
வேசத்தில் கண்பட்ட நாணத்தை கண்டே நந்தி மைப்பட்ட கண்ணுக்கு நீ கொண்ட கோலத்தை சொன்னே நந்தி விருந்து கொடுத்து திரும்ப எடுத்து அருந்தி முடித்த இரவை நினைத்து ஆடட்டும் பொன்னோஞ்சல் லைஃப் இஸ் ஷார்ட் மேக் இட் ஸ்வீட் திரும்ப எடுத்து அருந்தி முடித்த இரவை நினைத்து ஆடட்டும் பொன்னோஞ்சல் இன்னொரு வானம் இன்னொரு நிலவு என் முன்னே நின்று கண்ணால் சொல்லும் காதல் கனவு இன்னொரு மேகம் இன்னொரு மின்னல் நேர்கொண்டதா எந்த நீல கண்கள் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கேற்று ஆகவே பெரியோர்களே தாய்மார்களே இப்ப வந்து ஐயா தலைவரே நீங்க அப்புறம் பேசுங்க முதல்ல பட்டத்தை கொடுங்க நாங்க நாலு இடத்துக்கு போகணும் பட்டம் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டியதா இதோ போடு போடு இந்த கலை கொடிங்கிற பட்டத்தை நான் நம்ம மாணிக்கத்துக்கு கொடுக்கிறேன் மாணிக்கம் தான் நல்லா நடிச்சாரு அதுக்கு தான் பட்டம் தலைவனா நான் வச்சதுதான் சட்டம் இந்தப்பா புடிப்பா தயவு செய்து அங்கே குடுங்க புடிப்பா என்ன பாரு என்ன நடிச்ச நீ என்ன குடிப்பா நீ தயவு பண்ணி புடிப்பா பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கேற்று பயப்படாதீங்கம்மா உயிருக்கு ஒண்ணு ஆபத்தில்ல மிஸ்டர் நல்ல சுபம் முறையும் கையாளணும் எப்படியாவது அவனை கண்டிப்பா கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லேன்னு நீ வந்து சாட்சத கூடாதா சம்பந்தமே இல்லாமதா மேட மேலே ஏறி உண்டாத மேலே விழுந்தாள் ஐயா ஆயிரம் கிளி அப்படின்னா பொம்பளைக்கு ஊடுதா உலகம் ஆம்பளைக்கு உலகமே ஊடுன்னு நான் ஒரு டைலாக் கேட்டிருக்கேயா அது உண்மைதாயா அது உண்மைதா இனிமே நான் உடனே நம்ப மாட்டேயா நம்ப மாட்டேன் இந்தா நீ போறப்படி போறியாகுது நான் போக மாட்டேன் நான் உண்மை சொல்லிட்டு தான் போறேன் என்ன செய்ய போறேன்
சார் விளையாட்டுக்கு சார், அதாவது பந்தை யார் வேகமா எறியதுன்னு. பந்தையா? வராது. ஆமா, நீ யாரு? நேத்து டிராமா குட்டை இல்ல ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்து போச்சு. அந்த பொண்ணோட அப்பா பையா மாமன்னாரு. வா மாப்பிள்ளைய கூட்டின் போ வந்திருக்கிறியா? நீ கைய பிடிச்சி இஸ்திரு போ, நான் கழுத்தை பிடிச்சி தள்ளுறேன். புரியுது புரியுது தம்பி. அந்த பொண்ணு ஏதோ தவறா நினைக்குது. என் மகளுக்கு பைத்தியங்க. பைத்தியமா? தம்பி, என் பொண்ணுக்கு ஒரு முறை மாப்பிள்ளை இருந்தான். அவனைத்தான் என் மக கல்யாணம் பண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் அவன் திடீர்னு விபத்துல இறந்துட்டான். அதுல இருந்தே என் மக சரியில்லாம போயிட்டான். அதனாலதான் உங்களை பார்த்த உடனே அத்தான் போதும். உண்மை தெரிஞ்சாச்சே. நல்ல வேலை நீங்க உண்மை சொன்னீங்களோ. எங்க வீட்டுல புயல் ஒழிஞ்சுதோ. புண்ணியம் நல்லா இருக்கும். போயிட்டு வாங்க. போயிட்டு வரதா? நான் மாத்திரம் போறதுக்கு வரலீங்க. பின்ன உங்களையும் அழைச்சுக்கிட்டு வந்தா தான் என் மக குணமாவான்னு எங்க டாக்டர் சொன்னாரு. அம்மா ஐயா, நாங்க அந்த பைத்தியத்தை பார்த்தோமோ இவளுக்கு பைத்தியம் பிடிச்சது. இன்னொரு தடவை நான் பார்த்தேன், அவ்வளவுதான், எனக்கே பைத்தியம் பிடிச்சோம். தம்பி, என் பொண்ணோட உயிர் உங்க கையில தாங்க இருக்கு. நான் என்ன செய்யறது? நம்மளால முடியாது ஐயா. அப்படி சொல்லாதீங்க ஐயா, என் மகளை காப்பாத்துக்க ஐயா. உங்க அப்பதான் பெரியவங்க சொல்லாதீங்க. என்ன முடியல, என்ன மனுஷங்க. ஐயோ, என்னையா அது மவுண்ட் ரோடு மன்றத்துல வர நின்னுட்ட? கொஞ்சம் ஒத்து நிலையா, நான் போய் பேசிட்டு வர. கொஞ்சம் திரும்பி நில்லையா. சரியா நில்லையா? நிக்க சொன்ன திக்கி போடியாத. யோ, என்ன மன்னிச்சிரியா? என்ன பைத்தியம்? அதாவது யோ, உன்ன ஆசிமா திட்டிட்ட அடிச்சிட்ட வலிக்குதாயா? உன் வலி இல்ல, எப்படி வலிச்சோம் இல்ல அன்புதான். அப்ப நீ என்ன அப்பவே மன்னிச்சியாயா? எப்ப உன்னை பார்த்தேனோ அப்பவே மன்னிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி சரியா, போறபடியா. எங்க அந்த பொண்ணு? உசர காப்பாத்தையா? இந்த பாரு, நான் போயிடுவேன். அப்ப அதாச்சும் ஏதாச்சும் சத்தங்க தான் போட்டேன். பிச்சு பிச்சு போச்சுக்காதையா, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால நீ எங்க வேணாலும் போலாம் வரலாம். சரி, அப்ப நான் போறேன். இந்தாயா, அழைச்சிட்டு போ. வாங்க மாடிக்கும், வாங்க. கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து வந்துடுறேன். ஐயா ஐயா, என்னங்க இந்த பாருங்க, எதத்துக்கு தகுந்த மாதிரி உடைய மாத்திக்கிறோம். நான் இல்ல, அதுக்கு புதுசு புதுசு ஆள் வராங்க இப்போ. அது இல்லைங்க, உங்களை பார்த்த உடனே என் பொண்ணுக்கு அவளோட அத்தா மாதிரி தெரியணும். ஓ, அதாவது நம்ம நாடகத்துக்கு வேஷம் போடணும். இந்த பாருங்க, எனக்கு வேஷம் போடுறதுன்னா ரொம்ப குஷி. அப்படி கொஞ்சம் இருங்க, நான் வந்துட்டேன். வேஷம் கோட்டீஸ்வரம் பங்களாவில இதுவரைக்கும் நுழையவே விட்டதில்ல. கோபத்துல இருக்க நினைக்கிறாங்களே உங்க போல பழக்காரங்க. அவங்க வீட்டுல நானும் நுழையறதில்ல. பேச பேச, ஏன் பேச மாட்டேன்? எல்லாம் விதி. அது அந்த படத்துல இருக்கானே, அதனால வந்த வேலை. யாரம்மா அவன்? இந்த பாவியா உனக்கு பைத்தியமா? ஆமா, பைத்தியம் தான். ஆனா நான் பைத்தியம் வர்றதுக்கு இவன் தான் காரணம். கொடுமைக்காரனா, கொலைக்காரனா, சிறையில் இருந்தேனே அதுக்கு இவன் தான் காரணம். என்ன, நீ ஒரு கொலைக்காரனா? நினைச்சு நீ பாக்குற பார்வையும் பேசுற பேச்சும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னமா உங்களை தானே ஏடி பதற? அழைச்சுக்கிட்டு வந்து ஆசனம் போட்டு உட்கார வச்சிருக்கீங்களே, அவன் உடனே அடிச்சு வரட்டுங்க. ஏன், நம்ம பொண்ணுக்கு பைத்தியம் தெரிஞ்சு போச்சா? இல்ல, எனக்கு தான் பைத்தியம் பிடிக்க போகுது. மறுபடியுமா? விளையாடாதீங்க. உன்கிட்ட எப்படி நான் விளையாண்டேன்? சும்மா இருங்க. அவன கேவல குப்பகாரன் நினைச்சிருந்தான். ஐயோ, அது இல்லங்க. அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் குலகாரன். குலகாரன்? ஆமா, முதல்ல அவன் வெளியே அனுப்புங்க. போங்க, போங்களேன். அவனை வெளியே போக சொல்லிட்டா நம்ம பொண்ணோட கதி. அவ பைத்தியமா இருந்துட்டு போட்டோம். இனிமே அந்த குலகார ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது. வாணி மாணிக்கா, அவதோ இங்கே இருக்கிறீங்களா? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கங்க. இந்த இப்படி போய் போடுங்க. ஓ ஆமா,
இவனை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அங்க பாருங்க, நம்ம குமார் படத்தை உடைச்சிட்டாங்க பாருங்க. ஏன் குமார் படத்தை உடைச்சான்? பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. இதுதான் என் குடும்ப நிலை. ஆமா, நீங்க ஏன் குமார் படத்தை உடைச்சீங்க? படம் தான் கிடைச்சது, அவன் கிடைக்கலையே. என்ன சொல்றீங்க ஐயா? இந்த குமார் அதுதான் அவங்க மருமகன். ஒரு காலத்துல எனக்கு நெருங்கிய நண்பனா இருந்தவன். அப்படியா? ஆமா, இந்த குமார் உணர்ச்சி வயசுல யாரையோ தாக்கிட்டான். அந்த ஆள் எதிர்பாராம செத்துட்டான். உடனே இந்த கோழை என்ன செய்யறான் தெரியுமா? எங்கிட்ட ஓடியாந்தான். மனுஷன் மனுஷன் இவன் காப்பாத்தலப்பா, நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தந்தா. இந்த கொலை செய்திக்கு அத்தை மலுக்கு தெரிஞ்சா உடனே செத்துருவாரா அப்படின்னு கண்ணீர் விட்டான். கதைதான். ஏன் ஒப்பாவே வச்சான்? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? பயப்படாதா குமார், நாற்கண்டா அந்த பழி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதுக்கு அவன் சொன்னான், நான் உன் சிநேகிதன்டா, உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்டா, நிச்சயதார்த்தம் முடியட்டும், உடனே பறந்து வர்றேன், பெரிய பெரிய வக்கீலாம் வைக்கிறேன், முதல்ல உன் ஜாமீன்ல வெளியே கொண்டாடுறேன், அப்புறம் நானே வழக்கு நடத்தி நீ நிரபராதின்னு விடுதலை பண்றேன்டா அப்படின்னு இந்த கையில அழைச்சி சத்தியம் பண்ணி கொடுத்தாயா? வந்தானா? அவன் எங்க வந்தான்? எனக்கு வந்ததெல்லாம் கொலை பழியும் அஞ்சு வருஷம் கழிச்சா அவன் தந்தையா? இப்ப சொல்லுங்க, இந்த பாலுடைய வாழ்க்கைக்காக நான் தியாகம் பண்ணேன், என் வாழ்க்கையை இவன் நேர்பாடி கொடுத்துட்டாயா? இந்த பழத்தை உழைச்சி தப்பா? இந்த நம்பிக்கை தோழியுடைய பழத்தை உழைச்சி தப்பா? குமார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே நிச்சயதார்த்தம் நடந்தது, கோலாகலமா நடந்தது, எல்லாரும் வந்து ஆனந்தமா நடத்தி வச்சாங்க. குமாரும் அமுதாவும் எதிர்காலத்துல நாம எப்படியெல்லாம் இருக்க போறோம்னு கனவு கண்டாங்க, கற்பனையில மிதந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் நான் வரும்போது ஆயிரம் பாடல் பாட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன, தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று. இப்படியெல்லாம் சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு இருந்த குமார் அநியாயமா செத்துட்டான். இந்த விபத்து மாத்திரம் நேராம இருந்தான் உங்க வாழ்க்கையில் எந்த பழி நேர்ந்திருக்காரு? குமார் நிச்சயமா உங்களை விடுதலை செஞ்சிருக்கும். உன் கதை இப்படியா முடியணும்? என்னை மன்னிச்சு மாணிக்கம், உங்க நண்பனைத்தான் யாராலையும் காப்பாற்ற முடியல. என் மகளையாவது நான் காப்பாத்துறேன், நிச்சயமா நான் காப்பாத்துறேன். ஆனா மாணிக்கம், என் மனைவி பண திமிரு பிடிச்சவ, ஏழைங்கன்னா அவளுக்கு விஷம் மாதிரி, அவளுக்கு உங்களை கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களை அவ என்னென்ன கொடுமைப்படுத்துவாளோ, எப்படியெல்லாம் அவமானப்படுத்துவாளோங்கிறத நினைச்சான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாணிக்கம். பயப்படாதீங்க, இந்த மாணிக்கத்துக்கு உங்க வீட்டுல எந்த தலைமுனை ஏற்பட்டாலும் சரி, என் நண்பனோட புனிதமான உயிரின் மேல் ஆணையா சொல்றேன், உங்க மகள் நிச்சயமா குணப்படுத்துவாங்க. சத்தி இத பாருங்க, உங்க படத்துல நாங்க நடிக்கணும்னா எங்களுக்கு முதல்ல ஸ்டோரி தெரியணும், கேரக்டர் நல்லா இருந்தாதான் நாங்க ஆக்ட் பண்ணுவோம். நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் கையோடைய கதாசிரியரை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அப்ப ஆரம்பிக்கலாமா? இது உங்க சொந்த கதை தானா? கொஞ்சம் இப்படி வரீங்கள? 30 வருஷமா என் மூளையில தோண்டி நாளுக்கு நாள் மெருகேறி மெருகேறி கதையாது அற்புத படைப்பு அமர காவியம். உங்க வயசு 29. தமயந்தி, அண்ணன் கர்ப்பத்திலேயே கதை எழுதியிருக்கிறாரு, உட்கார்ந்து கேப்போமா? வாங்க வாங்க தமயந்தி, உட்காருங்க. அதாவது உட்கார்ந்து சொல்லுங்களேன். ஐயோ, இவருக்கு உட்கார்ந்த கதை வராதுங்க. சரி சரி, நில்லு சொல்லு. நான் சொல்லக்கூடிய கதைகளே, காதல் உண்டு தமயந்தி, வீரம் உண்டு, கண்ணீர் உண்டு,
வாசம் உண்டு மோசம் உண்டு. யா கதை உண்டாயா? உண்டு உண்டு. உண்டு கொடுத்த சீமான்களையும் அண்டி பிழைக்கும் ஏழைகளையும் பின்னி எழுதப்பட்ட கண்ணியின் கதை. இதெல்லாம் என்னங்க? மியூசிக் இசை ஆமுதம். இதையும் நீங்களே போடுறீங்களா? ஆனால் நான் தான். சமயத்தி நேரத்தை பத்தியா? மேல மேல இதோ தவமிருந்து கண்ட தங்க தமிழகம். அந்த தங்க தமிழகத்திலே ஒரு தன்மான அரசு. அந்த அரசுக்கு சொந்தமான ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியிலே ஒரு மகளிர் விடுதி. அந்த மகளிர் விடுதியிலே ஒரு மாம் தளிர். அவள்தான் என்னுடைய கதாநாயகி. ஐயா கதை சொல்லியானாக்கா கண்ணத்திலே கைய வைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, கதை என்ன? உடனே காலேஜ் தானா? பார்த்து பார்த்து குளிச்சு போன ஐடியா. ஏ காட்டூர் கிராமத்துல கலத்து மேட்ல அப்படி இப்படி ஒரு கிராமத்து பொண்ணா இருக்க கூடாது. எனக்கு கூட இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டு சலிச்சு போச்சுமா. கிராமத்து பொண்ண ட்ரெஸ் பண்ண ஆசையா இருக்குமா? என்னங்க குழந்தை ஆசைப்படுது, கதையை மாத்த சொல்லுங்க. அம்மா நீங்க உட்காருங்கம்மா. யோ கதை தெரியறேன். அம்மா சொல்ற மாதிரி கதையை மாத்தையா? கதை எழுதுற விட காப்பி குடுக்கற உத்தியோகம் நல்ல உத்தியோகம். அப்ப இத புடி. என்னங்க அந்த கூஜா நல்லா இல்ல? கும்பகோணத்திலே வாங்கினீங்க? எங்க வாங்கினா நாங்க எடுத்துக்கோங்க. எங்க வாங்கினீங்கன்னு கேட்டமே தவிர நாங்க எங்களுக்குன்னு சொல்லல. எங்க வாங்கினீங்கன்னு கேட்டோம். அம்மா பிரமாதமா கதைய ஓகே பண்ணிட்டாங்க. நூறு நாளைக்கு பஞ்சம் இல்லாம ஓகோன்னு ஓடும். அட்வான்ஸ் இதோ ரெடியா வளர்ந்துருக்கங்க. அப்ப நீங்க புறப்படுறீங்க. வரங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. செய்யுங்க ஆசிரியரே. தமயந்தி நீ நல்லா கதை பண்ற. 5001 அத்தனா. யார் அது? ஓ நீங்களா? எங்க வந்தீங்க? வாங்க வந்த. இப்படி கணக்கு இல்லாம வாங்கிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவு? முடிவா? அந்த ரகசியத்தை வெளியில சொல்லணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டா இப்ப உன் கால் ஆடுது, அப்புறம் உன் தலையே ஆடிடும். என்ன மிஸ் தயாரன், சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். ஜோக்குக்கா? அதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. இப்ப நான் 5000 தானே? நோ 10,000. 10,000? ஏங்க மறல்ற, உங்க அப்பவுண்ட் பணமா பழா போது. எடு இந்தாங்க வர்றேன் மறுபடியும். இடியட், ஒரு நன்றி கூட சொல்லாம போறேன். என்கிட்ட கூட காட்டாம பணத்தை உள்ள வச்சு பூட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு எவ்வளவு கொடுத்த அந்த ரத்தனம்? வழக்கம் போல 1010. மொத்தம் அவனை தெருவுல கிடந்த குடிகார பயம் அவனை தூக்கி எவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதி ஆக்கி இருக்கோம். இன்னும் கொடுத்தா என்ன? அது உங்களுக்கு தெரியுது, உனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையா? ஏப்பா நம்ம கிட்டதான் இவ்வளவு பணம் இருக்கே, இன்னும் பணம் பணம் ஏன் பாளையறீங்க? எவ்வளவு பணம் இருந்தா என்னமா அவ்வளவுக்கும் கணக்கு காட்ட முடியுமா? சொத்து வாங்க முடியுமா? ஏதுடா பணம், எடுடா கணக்க, புடிடா விலங்குன்னு ஆபீசருங்க வருவாங்களே. ஆபீசருங்க இருக்கட்டும்ப்பா, இந்த காலத்துல ஜனங்களே வந்துருவாங்க. வரலாம் ஜனங்க வரலாம். காரணம் என்ன? கருப்பு பணம், அத வெள்ளையா மாத்தணும். அதாவது வேற வகையில சம்பாதிச்சதா கணக்கு காட்டணும். அதுக்காக தான் உன்னையும் ஆட வைக்கிறோம். அது மட்டும் இல்லமா, ஜனங்க கண்ட மண்ண தூவரத்துக்காக புது யோசனை. சுமதி அப்பா, உன்னையே நடிக்க வச்சு நான் சொந்தமா ஒரு படம் தயாரிக்க போறேன். சொந்தமா படம் எடுத்தா ஒருவேளை நஷ்டம் வரும், ஒருவேளை நான் நஷ்டம் தான் வரும். அப்ப லாபம் வந்ததா சொல்லி இதுக்குள்ள இருக்கிற அத்தனை கருப்பு பணத்தையும் கணக்கில இழுப்பே. என்ன மூளை, என்ன மூளை! உடனே போய் ஒரு முழு பக்க விளம்பரம் உனக்கு கொடுத்துட்டு வாங்க. என்ன தலைப்பு வைக்கிறது? சுட்டால் சுமதி. எதமா? எதையோ தோசையை சுட்டா. சுட்டால் சுமதி தயாராகிறது. கதை வசனம் டைரக்ஷன் உள்ள இடம் தானே? அம்மா என்னடா கண்ணு, பணம் பணம் அலைவீங்க, கடைசியில ஒரு நாள் சட்டையை பிச்சுட்டு ரோடெல்லாம் அலைய போறீங்க. உனக்கு முதலே தெரியுமா? அது இதெல்லாம் புது துணி தலைவாசனம். அமுதா இந்த மண்டை குடிய. நீங்க குடிங்க. நான் குடிச்சா உனக்கும் எப்படி குணமாகும்? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. விடுமா குடிய. இத நான் குடிக்கணும்னா நான் ஒண்ணு கேப்பேன், அது நீங்க கொடுக்கணும். கொடுக்கறேன். நிஜமா? நிச்சயமா கொடுக்கறேன். நான் எது கேட்டாலும் கொடுக்கணும். ஐயோ கண்டிப்பா கொடுக்கறேன். அப்ப கொடுங்க. என்னது? அதான் என்னப்பா நடந்து
மருந்த குடிக்க சொன்னேன், அதுக்காக இப்படி போட்டு அடிக்குதுமா. அப்பா அம்மா, இந்த அத்தரை நான் ஒண்ணு கேட்டேன், கெஞ்சி கெஞ்சி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்றாரு. அது கொடுத்தாதான் நான் மருந்து சாப்பிடுவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, எதையோ திருடி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க நீங்க ஒண்ணு குழந்தைகிட்ட போய் விளையாண்டுகிட்டு கொடுத்துருங்க. என்னங்க அது, நீங்களும் விவரம் தெரியாம அது என்ன கேட்க தெரியுமா? என்ன கேட்டா உனக்கு என்ன? என் பொண்ணு ஆசையா கேக்குறான், உங்க அப்பா மட்டும் சொத்தா பாயா போகுது, கொடுத்து தொல. சும்மா குடுமாமா, குழந்தைய குடுதுன்னு சொல்லுது, குடுங்க. நான் குடுக்கறதா? குடுங்க, கண்டிப்பா குடுத்துருவேன். என்னங்க பயம் குடுத்துறீங்க? என் பொண்ணு அழறா, என் வயிறு எரியுதே. அவளுக்கு வேற எரியுதான், குடுங்களேன். சரி என்ன முடி, நான் குடுக்கறேன். குடுத்து முடியற வரைக்கும் கடை தரக்கூடாது. சரி முடிங்க. நீ ரெண்டு பேரும் என்ன முடிங்க? நாங்களுமா? ஆமா, மூணு நாள் தான் கொடுப்பேன், ஒரே நேரத்துல எல்லாருமா. ஐயோ சீக்கிரமா முடிக்கங்கப்பா. இருங்க இருங்க, மூடடே. மூடிட்டேன் மூடிட்டேன். என்னது சத்தம் கேக்குது? இங்கே இங்கே அப்படி இங்கே. எங்க டாக்டர் காசு இன்ஜெக்ஷன் போட. ஆமா இங்க வாங்க. என்ன என்ன கேட்டிருக்க பாத்தீங்களா? உன் மகளாச்சே, அதத்தான் கேப்பா. சரி சரி உள்ள வாங்க. உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? தர என்னது மறந்துடு, வெளிய என்னமோ புது கேக்குற மாதிரி கேக்குற. போ நெருங்கி 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 பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும். நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும். நிழலும் நிழலும் சேரும் போது இரண்டும் ஒன்றாகும். நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும். காட்ட வேண்டும் என்றால் உன்னை காட்டலாம், உன்னை காட்ட வேண்டும் என்றால் வழியை காட்டலாம். பொன்னை காட்ட வேண்டும் என்றால் உன்னை காட்டலாம், உன்னை காட்ட வேண்டும் என்றால் வழியை காட்டலாம். கண்ணில் இருந்து இதயம் வரையில் காதல் போராட்டம், கண்ணில் இருந்து இதயம் வரையில் காதல் போராட்டம். கரையில் இருந்து கட்டி வரையில் பருவ தீரோட்டம். நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும். நிழலும் நிழலும் சேரும் போது இரண்டும் ஒன்றாகும். நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும். எட்டி பார்க்கும் நேரம் அல்லவா, நீயும் நானும் கொண்ட காதல் அமுதமல்லவா.
நிலவு நம்மை எட்டி பார்க்கும் நேரம் அல்லவா. நிலவு தலைமை தாங்கட்டும், தலையை நீட்டும் இந்த நிலவு தலைமை தாங்கட்டும். தழுவும் போது வீசும் தென்றல் விலகி ஓடட்டும். நெருங்கி 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 பழகும் தோறு நெஞ்சம் ஒன்றாகும். தம்பி நல்லா நடிச்சிட்டீங்க தம்பி, ரொம்ப நன்றி. நீங்க வந்து ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணீங்க, அது வந்து எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியலங்க. கண்டிப்பா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு நம்ம கார்ல நம்ம போறோம். பனி பெய்து, நீங்க போங்க தம்பி. என்ன சாப்பாட்டுக்கெல்லாம் நீங்க யாரை கூப்பிடுற? என்னன்ற நீ ஒண்ணு இல்ல, எல்லாரும் நேரங்காலத்தோட போய் சேருமேனுதான். பாவம் நீங்களும் போய் பெருக்கணும் குப்பைகளை. என் நாடக சம்பளத்தின் 150 ரூபா அந்த பழைய நிதியில இதை சேர்த்துங்க. தம்பி ஏற்கனவே நீங்க 3500 ரூபா கொடுத்துருக்கீங்க, இது ஒரு 150 ரூபா, 3650 ரூபா கணக்கு சரிதானே? கணக்கு சரிதான். நீங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன்னு சொன்னீங்களே, அது நாங்க பின்னாடி போட்டுக்கறோம். கணக்கு சரிதானே? கணக்கு விஷயத்துல உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க, வாங்க நம்ம போகலாம். அப்ப வணக்கம். நீங்க தாங்க வர மணிக்கு தம்பி. அண்ணே என்ன அதிசயம் பாத்தீங்களா, நம்ம மாணிக்கம் தம்பி நல்லா உழைக்குது, நிறைய சம்பாதிக்குது, ஆனா எல்லாத்தையும் இப்படி நல்ல காரியங்களுக்காகவே செலவு பண்ணிருதே. என்ன நாளைக்கே நம்ம அண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடியும் குடுத்துமா வாழறதுக்கு ஏதாவது பணம் வேண்டாமா? தம்பி எடுக்கிறவனைத்தான் ஏன் எடுக்கிறேன்னு கேட்கணும், குடுக்கறவங்கள போய் ஏன் குடுக்கறேன்னு கேட்க முடியுமா? ஏதோ குடுக்கறதுல ஒரு ஆசை, வாங்க போலாம். சரி இந்த அண்ணா சாப்பாட்டுக்கு தின்ன வாடகைக்கு இந்த ரூபா. மாணிக்கண்ணே வணக்கண்ணே, ராத்திரி கூட சாப்பிட விட மாட்டியா பத்திரிய? நானும் கேட்கணும்னு, திண்ணையிலேயே சாப்பிடுறீங்க, திண்ணையிலேயே படுத்துக்கிறீங்க, வீட்டுக்குள்ளார போறது? யோ பத்திரிக்கை, நான் கண்ணி பொண்ணா ஊரு தப்பு தண்டாவா பேசுமன்னு இவரு உள்ளவே வரதில்லையா? இப்போ நான் காவல்காரன் மட்டும்தான். அண்ணா சட்டப்படி சீக்கிரமா வீட்டுக்காரர் ஆக்கிக்கோ, இல்ல இந்த சேரியில இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஆக்கிடுவோம். சாப்பிட்டோம் போறேன் அண்ணே, சாப்பிடுங்க அண்ணே. பாத்து பாத்து நல்ல வேளை போயிட்டான், போய் கூட்ட முடியாது.
மணிக்கம் 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 வயல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அப்போ என் கண் முன்னால ஒரு கார் உருண்டு வந்துச்சு. அதுல போய் பார்க்கும்போது அந்த பாவிங்க கிட்ட இருந்து காப்பாத்தின குழந்தை நீதான்ப்பா. அப்பா வாங்க. எப்படி இருந்தாலும் இல்லப்பா, நான் உயிரோட இருக்க போறேன். இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல இதையும் சொல்லிடுறப்பா. கூட நாடகத்துல நடிக்கிற சுமதி, அதனுடைய அப்பா தயாளனும், உண்ட நீ ஒரு பைத்தியக்கார பொண்ண குணப்படுத்திய அதனுடைய பொண்ணு நல்ல சிவனும் தான். உங்க அம்மாவை கொலை பண்ணாங்கப்பா. அப்பா உங்க அப்பா, உங்க அப்பா இந்த ஊர்ல, உங்க அப்பா இந்த ஊர்ல தான்ப்பா இருக்கிறாரு. மனநாடக தங்க பொருள் பேருப்பா. என்ன காரியத்தை கொண்டவனும் எனக்கு பயமாயிருக்குதியா? எனக்கு வந்துருச்சு சவுண்ட். மரியாதை கூப்பிடுமா? நல்லா இருக்காது சார். சார் யாருப்பா நீங்க? என்ன வேணும்? ஏன்பா ஏன் பேசாம இருக்கிற? அப்பா அப்பா என்ன சொன்ன? அப்பாவா? ஆமாப்பா, நான் தான் உங்க மகன். வந்து வந்து என்னையா அது வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு குளிச்சுன்னு சொல்ல வேண்டிய விஷயத்த பத்த மாதிரி இழுத்துட்டு இருக்கிறியா? நான் சொல்லிக்கிறையா இன்னவரியா? ஐயா வந்து ஒரு கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்ன உங்க காரு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல? அப்பா அது விபத்து இல்ல, ரெண்டு பேர் செய்த சதி. ஐயோ ஐயோ, நான் தான் கிளீனா சொல்லிக்கிட்டு இருக்கேனையா, நீ ஏன் குறுக்க பூந்த? இங்கேயே நில்லு. ஐயா ஆக்சிடென்ட்ல உங்க புள்ள செத்துட்டதா சொன்னாங்களே, அது தப்பு. இவருதான் உங்க புள்ள. ஆமாப்பா இப்பதான் உண்மை தெரிஞ்சது. என்ன விபத்துல பொடைச்சது நீயா? ஆமாப்பா
இந்த கதையெல்லாம் உனக்கு யாரப்பா சொன்னது? அவர் தான் விளக்கமா சொல்லிட்டாரே. என்ன வளர்த்தவர்? எங்கப்பா அந்த அவரு? அவரு செத்துட்டாரப்பா. யோ, என்ன அது? யாராவது செத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்கவுங்க அழுவாங்க. உங்க அப்பா என்னைய சிரிக்கிறாரு? ஆமா, நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரமா? உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்கயா, ரெண்டு பேரும் ஒரே அச்சில வாத்த மாதிரி இருக்கீங்க. இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும்? அப்பா, நான் சொல்றது உண்மைப்பா. நான் பொய் சொல்லலப்பா, சத்தியமா நான் சொல்ற நம்புங்கப்பா. உங்க மக பாக்கணுமா? ரத்னா, அங்க பாரு. எனக்கு ஒண்ணும் புரியலையே. எங்க இவரையா உங்க மகன் சொன்னீங்க? ஏப்பா, இவன் எங்கப்பா இங்க வந்தா? இவனை உனக்கு முன்னாலே தெரியுமா? ஓ, இவன் தான் என் மகன். என்னது அப்படின்னு அவன் ஒரு கதை சொல்றான். மகனே, இது நாள் வரைக்கும் எங்கப்பா போயிருந்த? ஜெயிலுக்கு போயிருந்தேன். பாத்தீங்களாப்பா, இவன் ஒரு திருட. அப்பா, நான் ஜெயிலுக்கு போறது அதுவும் தொழில்? ஏண்டா, எங்கேயாவது பழைய கதையை கேட்கறது, அதுக்கு கண்ணும் காதும் ஒட்ட வைக்கிறது, எவனாவது ஏமாந்தவன் இருந்தா உள்ளதை சுருட்டிட்டு ஓடுறது. மிஸ்டர், அது என் வேலை இல்ல. ஓஹோ, வேலையை இப்ப மாத்திக்கிட்டியா? சரிதான், சரிதான். அப்பக்காரை கூட்டிட்டு வந்து அழகான வீடா நுழைஞ்சு ஆள மயக்கி விடுற. நீ என் மகன் பொய்ய சொன்ன, அதை பொறுத்துக்கிட்டேன். இதை என்னால பொறுத்திருக்க முடியாது. அப்பா, போ வெளியே. போன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ வெக்கம் இல்லாம பேசிட்டு இருக்கிய. வாயா போலாம். யாரப்பா தயோக்கியங்கிற? பலமா காத்தடிச்சா குப்பை மேட்டருக்கு எச்சல் கோபுரத்தை போய் ஒட்டிக்குமா? அது மாதிரி நீங்க வந்து சேர்ந்திருக்க. ஏய், நீ ஒரு போலி பொல்லாதவன். திருடங்கதை என்னால நிரூபிக்க முடியும். நான் நிரூபிச்சு காட்டதான் போறேன். கடைசியா சொல்றேன், எங்க அப்பாவுக்கு உன்னால் ஏதாவது ஆபத்து வந்தது தொலைச்சு போடும். தொலைச்சு ஆமாடா, மோசக்கார பயல, எங்கிட்ட சபதம் போடுறீங்கப்பா? அடிக்காதீங்கப்பா, விடுங்க. ஏதோ தெரியாம நடந்துருச்சு. பரவாயில்லப்பா, இது மட்டும் உங்க வீட்டுக்கு வெளியே நடந்திருந்தா கை நீட்டு நம்ம உடம்பெல்லாமே நீண்டு போயிருக்கும். அண்ணா, வாங்கிட்டு போறோம். இது பெத்தவங்க புள்ளைக்கு நடத்த வரவேற்புமா? பாராட்டு வைபவம். பெத்த புள்ள வெளியூர் போயிட்டு திரும்பி வந்தா ஆறு சேர்த்து வரவேற்பாங்க. அதுவும் சிறப்பு நேரம் தான், இதுவும் சிறப்பு நேரம் தான். அப்பா, இந்த ரத்தம் என் உதயத்துல வந்ததில்ல, என் உள்ள சிந்தி ரத்தம். அப்பா, நீங்க தான் என்ன பெத்த அப்பா, நான் தான் உங்க மகன். நான் நிரூபிச்சே தீருவேன். அப்பா, இந்த உங்க ரத்தத்தின்மே ஆன. ரத்னா! அப்பா, ரத்னா, ரத்னா, என்ன விஷயம்? என்ன யாராத்திரமா கூப்பிட்டு முடியாது சொன்னாரே, என்ன விஷயம் ரத்னா, என்ன விஷயம்? இந்த மாளிகை வாழ்க்கையில மண்ணு விழ போகுது அப்பா. வந்துட்டான் என் எதிரி, வந்துட்டான். எதிரியா? யமனா இருந்தாலும் அவன் எறும்பை எடுத்து பதம் பண்ணி உனக்கு படுக்கையா போடுற. இந்த சொத்துக்கு உண்மையான வாரிசு வந்துட்டான்ப்பா, வந்துட்டான். தங்கப்பனுடைய சொந்த மகனா? ஆமா. எங்க அவன்? விரட்டிட்டேன். சப்பாஷ் ரத்னா. ஆனா நான் திரும்பி வருவேன், உண்மையை நிரூபிச்சு காட்டுவேன்னு சபதம் போட்டுட்டு போயிருக்கிறாப்பா. அப்பா, அவன் திரும்பி வரக்கூடாது. வரவே மாட்டான். எங்க அவன்? நீ இருக்கிற பேட்டையில அண்ணன் ஒரு ஆப்பக்காரி இருக்கான்ல? ஆமா. அவ வீட்டுல ஒருத்தர் இருக்கா இல்ல? ஆமா, மாணிக்கம். இப்ப இந்த மாணிக்கம் எங்க? இப்ப அவர் இங்க வர்றது இல்லம்மா. அப்படியா? அவர் இல்லையா அமுதாவோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கும். ஏன் டாக்டர்? ஆமா, சுருக்கமா சொல்ல போனா மன அதிர்ச்சினால அமுதாவை நோக்கி வந்துட்டு இருக்கிற மரணத்தை மாணிக்கத்தால மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும். உன் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறாரே மாணிக்கம், அவ இந்த பேட்டை கேளாய்க்குல. ஆமா ஐயா, எடுக்கிறாரு உங்க பேஜாருக்கெல்லாம் குட்பை கொடுக்கிறாரு, அதனால உங்களுக்கெல்லாம் லாய்க்கு இல்லாதவர் தான் ஐயா. ஆமா,
அதனாலதான் அவரை நான் ஒழிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒழியறதா அவரு முடிவு செய்யலையா? அந்த முடிவை நீதான் செய்யணும். அப்பத்துல பாசாரத்தை கலக்கணும், அவனை சாப்பிட வைக்கணும், சாகடிக்கணும். ஜம்பு, நீ யாருகிட்ட பேசுற, என்ன பேசுற? மரியாதையா வெளியே போயிடு. முண்டாவ காட்டுறியா? முறிச்சு அண்டாக்குள்ள போடுவேன். உன்ன போல எத்தனை கழுதியோட பல்ல தட்டி தாயா நான் பல்லாங்குடி ஆடி இருக்கேன். பெரிய ரவுடியா ரவுடி, ஒரு ஆம்பளையோட நேருக்கு நேர் மோத பக்கு இல்லாம ஒரு பொம்பளை முந்தானிக்குள்ள பூந்துக்கிட்டு ஹெல்ப் ஹெல்ப்ங்கறிய? நீ ஒரு மனுஷனா? எனக்கு கோபம் வந்தானா? அப்புறம் மனுஷனே இல்ல. இப்ப மாத்திரம் உன்னை எவையா மனுஷன் சொன்னா? இப்பவே நான் உன்னை தூக்கிட்டு போவேன். உன் காதல உன்னை தேடி ஓடி வருவான். அவன் ரத்தத்தை எடுப்ப, நீ மஞ்சடா புதுக்க, அவன் குடல அறுப்ப, உன் தங்க கருத்துக்கு நீ சாதியா வாட்டிச்ச. சுமதி, என்னங்க? உன் வீட்டுக்கு போ. ஏன் வீட்டுக்கா? என் வீடு எதுன்னு முடிவு செய்ய வேண்டிய கட்டத்துக்கு நான் வந்துட்டேங்க. நான் வேலைக்கு போகணும். என்னங்க இது? நான் வீட்டை பத்தி பேசின உடனே நீங்க உங்க வேலையை பார்க்க ரோட்டுக்கு புறப்பட்டீங்களே. மாணிக்கம், எல்லாரும் ராத்திரியில தான் நாடகத்துல நடிப்பாங்க, ஆனா நீங்க பகல்ல நாடகத்துல நடிக்கிறீங்க, ராத்திரியான தெரு கூட்ட போயிடுறீங்க. சுமதி, நடிக்கிறது என்னுடைய தொழில், குப்பை கூட்டுறது என்னுடைய தொண்டு. நான் நடிக்கும் போது பிறர் மகிழ்ச்சி அடைறாங்க, ஆனா குப்பை கூட்டும் போதுதான் நான் மகிழ்ச்சி அடைறேன். இனிமே நானும் உங்களோட தெரு கூட்ட போறேன். நீயா? ஏன்? நான் காலமெல்லாம் உங்களோட வாழ போறவன், எல்லாத்துலயும் உங்களுக்கு துணையா இருக்க வேண்டாமா? மறந்துட்டியா சுமதி, நான் ஒரு குப்பை கூட்டுறேன். இல்லைங்க, குப்பையை மட்டும் இல்ல, பல பேருடைய மனசுல இருக்க அழுக்கையும் கூட்டி தள்ளுறீங்க. சுமதி, இந்த நாடு என் வேலைக்கு தந்திருக்கிற பேர் தோட்டி. சொல்ல போனா இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மாருமே தோட்டிதான். அவங்க வீட்டை சுத்தம் பண்றாங்க, நீங்க நாட்டை சுத்தம் பண்றீங்க. இருந்தாலும் அது ஒரு கேவலமான தொழிலாத்தான் நினைக்கிறாங்க. எதுங்க கேவலம்? பாம்பும் பூச்சியும் நெடுகிற சேத்துல நின்று நாத்து நடுறானே விவசாயி, அவ அதை கேவலமா நினைச்சானா? நாங்க மேஜை போட்டு ருசியா சாப்பிட முடியுமா? தெருவோரத்துல தேங்கி கிடக்குற சாக்கடிய கை போட்டு அள்ளி கொட்டுறானே துப்புரவு தொழிலாளி, அவ அதை கேவலமா நினைச்சானா? லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சென்ட் வாங்கினா கூட நாங்க ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியாது. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, கொஞ்சம் தீக்க கூடாது. இதை தவிர வேற எந்த தொழிலும் கேவலம் இல்லைங்க. அதை தெரிஞ்சுதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன சொன்னாலும் சரிதான் சுமதி, உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லுவீங்க. செல்வத்தை மேற்படுத்த சீமா மகன் குத்தி காட்டுவீங்க. இத பாருங்க மிஸ்டர் மாணிக்கம், தயவுசெய்து இந்த பெட்டியை பாருங்க. என்ன இதெல்லாம்? நான் யாருன்னு உங்களுக்கு சொல்ற சாட்சிகள். நான் சம்பாதிச்ச பணம் என் சொந்த நகை. மிஸ்டர் மாணிக்கம், நான் உங்களை மடக்கணும்னா நமக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் மறைஞ்சாகணும். ஆனா நீங்க என் நிலைமைக்கு ஏறி வர மாட்டீங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அதனால நான் உங்க நிலைமைக்கு இறங்கி வரதா எப்பவோ முடிவு செஞ்சுட்டேன். இதெல்லாம் உங்க தொண்டுக்கு ஏன் காணிக்க? சுமதி, இதான் தொடரவே மாட்டேன். மாணிக்கம், கேவலம் வெறும் சரீர சுகத்துக்காக நான் உங்களை நாடி வரல. ஆயிரத்துல ஒருத்தரா கோடியில ஒருத்தரா நிமிர்ந்து நிற்கிறீங்களே, எப்போதும் தொண்டு தொண்டுன்னு உழைச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அந்த புனிதமான பண்புதான் என்னை உங்களுக்கு அடிமையாக்கிடுச்சு. ஒரு பெண்ணுக்கு பொருள் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம், ஆனா அவ விரும்புற கணவன் கிடைக்கிறதுதான் அவ செஞ்ச பெரிய பாக்கியம். நான் விரும்புற லட்சிய மனிதன் என் கண் முன்னால இருந்தோம். கை நழுவி போயிடக்கூடாதுங்க, தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்க, சொல்லுங்களேன். சுமதி, இப்ப ஏதோ ஒரு வேகத்தை நீ இப்படி பேசுற, ஆனா நாளைக்கு நாலு பேர் உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவ போகாலே, அவ ஒரு காலத்துல பெரிய நடிகையா இருந்தா, லட்ச லட்சமா சம்பாதிச்சா, படகு போன்ற கார்ல ஊரெல்லாம் பவனி வந்தா, ஆனா இப்ப ஒரு ஒண்ணும் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடா போயிட்டா அப்படின்னு உன்னை பார்த்து கேள்வி பேசுவாங்க. அந்த வேதனை உன்னால் தாய்க்குள்ளவே முடியாது. சுமதி,
அந்த பரிதாப நிலைமைக்கு நான் உன் ஆளாக்கவே மாட்டேன் என மன்னிச்சு. என்ன மணக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா ஒரே ஒரு மாலையோட மட்டும் வாங்க. எனக்கு இல்ல, என் பிறப்புக்கு. சுமதி, சுமதி, தம்பி, தம்பி, என் மகளை காப்பாத்துங்க, என் மகளை காப்பாத்துங்க. என்ன காரணத்தினாலேயோ நீங்க என் வீட்டுக்கு வர்றது திடீர்னு நிறுத்திட்டீங்க. மறுபடியும் என் மகளுக்கு வியாதி அதிகமாயிடுச்சுங்க. இப்ப நீங்க வரலைங்கன்னா எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு என் மக போயிடுவாங்க. ஏன் பேசாம இருக்கீங்க? நான் பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் உங்களால பேசவே முடியாது. அதனால்தான் தம்பி, தம்பி, என்னென்னமோ பேசுறீங்களே, என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுறீங்களே. மாணிக்கம், என் மகளை எப்படியாவது காப்பாத்துங்க. மாணிக்கம், என் மகளுக்கு உயிர் பிச்சை கொடுங்க. உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். வந்து என் மகளை காப்பாத்த போறீங்களா இல்லையா? மகங்க சேர்ந்து தாயை பிரிச்சான் ஒருத்தன், அவங்க சேர்ந்து மகளை பிரிக்கிறது தப்பா? மாணிக்கம், நான் கதறிக்கிட்டு இருக்கேன், நீங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. ஆமா, கதைதான், கண்ணீரால் எழுதப்பட்ட கதை. அந்த கதையின் முடிவு எப்படிங்கிறது போக போக உங்களுக்கு தெரியும். போங்க இங்க இருந்து. மாணிக்கம், யூ கெட் அவுட். மாணிக்கம், இப்ப நீங்க வர வேண்டாம். ஆனா என் மகளோட இறுதி யாத்திரைக்கு நிச்சயமா வாங்க. உங்க இறுதி யாத்திரைக்கே நான் வரேன். யூ கெட் அவுட். தம்பி கேள், எவ்வளவு கொடுமைக்காரராக இருந்தாலும் அவரை பழிவாங்க துடிக்காதே. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற எந்த தியாகமும் செய்ய தயாராக இரு. தண்டிக்கு உரிமையை மக்களிடமும் நீதியிடமும் ஒப்படைத்து விடு. இதை நிறைவேற்றாதவர் என் தம்பியே அல்ல. வரமாட்டேன், இனிமே அவன் வரவே மாட்டான் டாக்டர். அமுதா, மங்கையோ தென்னங்கீற்று, பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது ஆயிரம் பாடல் பாட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. விபத்து நடந்த பழைய இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. ஐட்டி தெளிவு நினைக்கிறேன். என்னங்க பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? நம்ம பொண்ணு எழுத்து மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து, நானும் ஒன்று தானே, இன்ப நாளும் இன்று தானே. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று.
நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும் புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும் யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்று தானே இன்ப நாளும் இன்று தானே பாடும் போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று நான் வரும்போது ஆயிரம் பாடல் பாட வந்ததென்ன நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று சுமதி
உன் கூட இருந்தது குமார் இல்ல மாணிக்கம். குமார போலவே மாணிக்கம் இருந்ததுனால உன் மன அதிர்ச்சியை தீக்கிறதுக்காக மனோதத்துவ முறைப்படி மாணிக்கத்தை நாங்க பயன்படுத்தணும். ஆனா அவன் ஒரு குப்பை கூட்டுறவன். அப்படின்னா கேவலம் குப்பை கூட்டுறவரா? இந்த குபேரன் மகளை காப்பாத்தினாரு. இப்ப அவர் எங்கப்பா? உனக்கு வியாதி சொஸ்தமான உடனே அவர் போயிட்டாருமா? போயிட்டாரா? என்னப்பா இது, போயிட்டார்னு அவ்வளவு சாதாரணமா சொல்றீங்களே. இத்தனை நாளா அவர் தான் அத்தா அத்தானு என் மனசுல பதிய வச்சீங்க. நானும் அந்த உருவத்தை தான் விரும்பினேன், குணமும் ஆனே. இப்ப நீங்க அவரை விரட்டலாம், ஆனா அவ்வளவு சுலபமா என்னால மறக்க முடியுமாப்பா? மறக்க வேண்டாமா, மாணிக்கம் வருவாரு, நிச்சயமா வருவார். நிஜமாவா டாக்டர்? நிஜமா வருவாருமா. நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ. சரிப்பா. சுமதி, இன்னுமா அழுதுகிட்டு இருக்க? ஏண்டாமா இத பாருமா, காதல்ல தோல்வி அடைஞ்ச எல்லாருமே தற்கொலை செஞ்சுக்கிறதுன்னு முடிவு செஞ்சா இந்த உலகத்துல பாதி பேர் தாமா உயிரோட இருப்பாங்க. இந்த தோல்விய என்னால தாங்க முடியல சிஸ்டர். தோல்விய மறக்க, இந்த உலகத்துல எவ்வளவோ நல்ல வழிகள் இருக்குமா. தனக்காக வாழாம உலகத்துக்காக வாழறதுதான் அதுல முதல் வழி. தொண்டு செய்யற இதுல கிடைக்கிற மனநிம்மதி வேற எதுலயுமே கிடைக்காதுமா. இனிமே நான் சாக மாட்டேன் சிஸ்டர், நிச்சயமா சாக மாட்டேன். நீ என்ன புடிக்கிறியா அடிக்கிறியா? யோ சும்மா இருயா. ஐயோ அம்மா, கை கூடு புடிச்சு விடுற. அப்பா இதுமா இதுமா இதுமா, நீ கைய புடிக்கிறியா ஓடிக்கிறியா என்ன? யோ ஓச்சுக்காதையா, நான் என்ன முன்ன பின்ன உடம்பா புடிச்சுன்னு இருந்தேன், இரு தேய்ச்சு விடு. அம்மா அம்மா அம்மா, என்ன உடம்ப புடிக்கிறியா? இங்கிலீஷ் படம் அதுல ஒத்தி இப்படிதான் செய்ய. பாட்டமும் ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டியதுதானயா? பாக்கலாம் பாக்கலாம், வரே. குஞ்சி குலாவி ஆடி பாடி அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாதான் சுகையா இருக்கும். ஓஹோ, லவ் பண்ணா பாடணுமையா? ஆடிக்கினே பாடணுமையா? பார்க்ல போய் பாடணுமையா? வசந்தத்தின் சேரோ, வசந்தத்தின் சேரோ. அங்கே வருவது யாரோ, அது வள்ளலின் சேரோ, அது வள்ளலின் சேரோ. கோடி கனவுகள் ஆடி வருகுது, கோவில் சிலை ஒன்று ஓடி வருகுது. கோடி கனவுகள் ஆடி வருகுது, கோவில் சிலை ஒன்று ஓடி வருகுது. வருவது யாரோ, அது வசந்தத்தின் தேரோ.
அந்த ஆசை தீருமோ, பேசி பார்ப்பதால் அந்த ஆசை தீருமோ, இதழ் ஓசை கேட்பதால் வேறு பாஷை வேண்டுமோ. பாடும் கவிதை மேடு வருகுது, பாதியை பாதி தேடி வருகுது. யாரோ அது வசந்தத்தின் தேரோ, வசந்தத்தின் தேரோ. விருந்து வைக்கிறதாக சொல்லி அந்த மாணிக்கத்தை அழைச்சிட்டு வாங்க. அப்புறம் அப்புறம் என்ன விருந்து? அதே விருந்தில் அவனை கொல்லக்கூடிய மருந்து. அவங்களை பார்த்து கும்பிடு, அவங்க எல்லாம் வளர்த்த வேணா. என்ன தம்பி நீங்க இந்த காலத்துல மாலையை மட்டும் போடாதீங்க, கூட பணத்தையும் கொடுங்கன்னு அவன் லட்சக்கணக்கில் பணத்தை சேர்க்கிறான். வெறும் மாலைக்கு போய் இப்படியா? நீங்க செஞ்ச தியாகத்துக்கு மாலை என்னங்க? இன்னும் என்னென்னமோ காத்து கிடக்குது. இன்னும் மூணே நிமிஷத்துல நீங்க மயங்கி விட போறீங்க. அப்படிப்பட்ட விருந்து உங்களுக்கு இந்த
தம்பிக்கு அந்த பழக்கம் கிடையாதுன்னு தெரியல. முண்டா அத தெரியுதானே? ஆப்பிள் ஜூஸ் கலக்கி வச்சிருக்கோம். போய் கேளு. என்ன முண்டோன்ற அறிவு இருக்குது அவனுக்கு? உன் வீட்டுல போன் அடிக்குது, எவ்வளவு பேசுவா? நீ போய் பேசியா? பேசுறையா? பல வீடு ஒரு வீடா இருந்தாருல்ல. நீங்க உட்காருங்க, உட்காருங்க, நீங்க உட்காருங்க சொல்றேன். இந்தாங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடுங்க. உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். நீங்க முதல்ல இல்ல, உங்களுக்கு தான் சாப்பிடுங்க. வணக்கம். மலகம்மா. வாமா வாமா மாமா. மாமா பார்த்த உடனே என்ன இது பாத்தீங்களா? போன்ல கூட அவன் தனியா பேச மாட்டான், என்ன கூட்டி வச்சுதான் பேசுவா. நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு இருக்கோம். நீங்க உட்காரு, தம்பி உட்காரு, உட்காரு. அமுதா, தம்பிக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடு. நீ வந்த போய் சாப்பிடுற. சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். சாப்பிடுங்க. நன்றிமா. ஆமா, உன் மூஞ்சிக்கு ஆப்பிள் ஜூஸ் வரையா? என்னமா இது? ஆமாண்டி, இது கஞ்சி குடிக்கிற உடம்பு ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் ஒத்துக்காது. நீங்க வாயத்துறடா கண்ணு. எனக்கு ஒண்ணு வேண்டாம், இப்ப குடிக்க போறியா இல்லையா? பிறந்த நாள் தானுங்களே, அதை வழக்கம் போல ஜாம் ஜாம் கொண்டாடிடுவோம். பொன்னாடதான், போஸ்டர் தான், மாலை தான், உண்டியல் தான், கலெக்ஷன் தான். நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் பேசுறா மூதேவி? எங்க எங்களுக்கு வழக்கம் போல கால் உண்டியா? ஒரு மாணிக்கத்துக்கு விஷம் வச்சேன், என் ரெண்டு மாணிக்கங்களும் மறைஞ்சு போச்சு. முனிமா, முனிமா, முனிமா. எங்க முனிமாவை பாத்தீங்களா? நீங்க இல்ல முனிமா, நான் தானே பத்திரிகை நிருபர். நிருபரா? என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல, உங்களையே தான் பார்க்க வந்தேன். அதாவது நான் இப்போ ஒட்டி எடுக்கலான்னு வந்தேன், ஓட்டி பேட்டி எடுக்கலான்னு வந்தேன். எங்க பத்திரிகையில ஒரு நல்ல குட்டி மகனா பார்த்து பேட்டி எடுக்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக தாங்க இங்க வந்திருக்கேன் நான். நீ பேட்டி எடுப்பியோ பொட்டிய எடுப்பியோ ஏதோ எடுத்து தொல. ஏங்க, நீங்க எப்போது காதலிச்சது உண்டா? காதலிச்சேன், கிளியம்மான்னு ஒரு பொண்ணு. கிளியம்மா, முனையம்மா, பேரே பொருத்தவா இருக்கு. அப்புறம் அவளுக்கு ஒரு மாமன். அவளுக்கு மாமனா? அவன் கொலகார குடிகார. அய்யோ, உங்க கல்யாணம் நடந்துச்சுதா? இல்லையே, அவன் வீசின அருவா வெட்டுதான் இந்த காயம். அப்புறம் அவன் மட்டையன் குறி தப்பி போயிட்டான். ஆனோ இந்த மாமன் குறி வச்சா கழுத்துல தான் விழும். முடிஞ்சது, பேட்டியே முடிஞ்சு. நான் வர்றேன். வராத போ. என்ன மாமா?
அந்த பத்திரிகைக்கார பையன் மேல நீ ஆசை வச்சியா? நான் வைக்கல மாமா, அவர்தான் என் மேல ஆசை வச்சாரு. அப்ப கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். நிஜமாவா? அப்படின்னா இரு மாமா, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். அவன் இல்ல உனக்கு மாப்பிள்ள. பின்ன என் மகன். உனக்கு எது மகன்? நான் பெத்த மகன். ரொம்ப உயர்ந்த இடத்துல ஓடோடு இருக்கிறான். உனக்கு அவனுக்கு தான் கல்யாணம். வா வா. என்னப்பா சுத்தம்? உள்ள அப்பா இருக்கிறாரு, மெதுவா பேசுங்க. ஆமா, பெரிய பெரிய பணக்கார பசங்க எல்லாம் உனக்கு பொண்ணு கொடுக்க பேயாடுகிறாமட்டியா தெரியுமா? இவர் இந்த குப்பக்காரியா? ஆனா என் தங்கச்சி மக. அப்பா அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துறேன். தயவு செய்து இந்த கன்றி புருட்டை எடுத்துட்டு போங்க. ஏ மாமா, நமக்கு இந்த பங்களா வாசம் எல்லாம் லாய்க்கு இல்ல. லாட் பரம்தான் லாய்க்கு. சும்மா இரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் நான் சத்தியத்தை மீற மாட்டேன். நேரத்துனோ நீ தான் மாப்பிள, இவ தான் பொண்ணு. ரத்னா, யார் இவங்கெல்லாம்? தன்னந்தி, வாங்க 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 வாங்க. ரத்தனத்துக்கு கல்யாணம் பேச வந்திருக்கிறேன். முனியம்மா வா வா. இதுதான் பொண்ணு. ஏய், என் மகனுக்கு கல்யாணம் பேச நீ யாரு? ஓ மகன் ரத்தனம், ஓ மகன். சுமார் சுமார், அப்பா இங்க வாங்க. குடிச்சிட்டு வந்திருக்கான், ஏதோ உளறான். பெரிய பணக்கார வீட்டுல பொண்ணு கட்டலான்னு நினைச்ச இந்த வீட்டுல கொலை விடுவோம். இதுல இருக்கிற ரகசியம் எல்லாம் உனக்கு தெரிய வேணாம். இவதான் உன் வீட்டு மருமக, இந்த வீட்டு மகாலட்சுமி. முனியம்மா வாங்க மாமா, போல போல. இந்த வீட்டுல என்னப்பா நடக்குது? ஒண்ணும் இல்லப்பா, அவன் யாரோ இடம் தெரியாம தவறா உள்ள வந்துட்டான். அவன் தவறா வரலப்பா. இல்ல, இந்த வீட்டுலதான் ஏதோ தவறு நடக்குது. ஏன்பா, அந்த குடிகாரன் யாரு? அந்த குப்பக்காரன் யாரு? சத்தியமா சொல்றப்பா, அவங்களுக்கு எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏண்டா, சம்பந்தம் இல்லாமலா அந்த ரவுடி பைய வந்து சம்பந்தி முறை கொண்டாடுனா? ஏய், பெருமையோடு வாழ்ந்த குடும்பம்டா இது. புகழ கொடி கட்டி பறக்க விட்ட பரம்பரைடா. அதை குழி தோண்டி புதைக்கவா நீ மகனா வந்து பிறந்திருக்கிற? அப்பா, ஏய், இங்க என்னடா சதி நடக்குது? அவன் ஏண்டா இங்க வந்தா சொல்லுடா. ஏய் சொல்லுடா, இது என் சொந்த விஷயம். சொந்த விஷயம் ரத்னா, நான் உன் அப்பன்டா, நீ என் மகன். எனக்கு தெரியாம உனக்கு சொந்தமே. அப்பா என்னப்பா? நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். வேண்டாப்பா, நான் இங்க இருக்க விரும்பல. ஏப்பா, இது வீடு இல்ல, இது மர்ம குகை. எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. வேண்டாம், நான் மலை பங்களாவுக்கு போறேன். உங்ககிட்ட இருக்கிற அத்தனை பணமும் என் கைக்கு வந்து சேரணும். அதனால என் மகளை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது முடியாது. முடியாது? முகமூடிய கிழிச்சறிவேன், உன் குட்டை போட்டு உடைச்சிடுவேன். ரத்தனத்தை வீட்டுக்கு மகனாத்தான் கொடுத்த, உனக்கு மருமகனா கொடுக்கல. அடைச்சை, கேவலம் சாராயம் குடிக்க பணம் இல்லைன்னு இந்த பிள்ளைய 10 ரூபாய்க்கு என் கையில வித்தியடா. அப்படிப்பட்ட பிள்ளைய இவ்வளவு பெரிய மாளிகளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறனே, எனக்கு என்ன லாபம்? தங்கப்ப சொத்த பங்கு போடுறது, நாம எல்லாம் எழுத்துக்கிறது, இதானியா நமக்குள்ள பேச்சு? அப்ப அதையாவது செஞ்சு தொலைங்களையா. பைத்து முடிச்சு தெருத்துருவா அலை நானே நல்ல சிவம். அவன் பங்கையும் சேர்த்து எங்கிட்டே கொடுத்துருங்க. வக்கீல கூட்டிட்டு வரவா? என்ன உடறீங்க? அந்த தங்கப்பன் உயிரோட இருக்கிற வரைக்கும் சொத்தை எப்படி பிரிக்க முடியும்? அவன் ஏன் உயிரோட இருக்கணும்? அவனை கொண்டுட்டா குறையா? போலீஸ் கண்டுபிடிச்சிட்டா? போலீஸ ஏமாத்து, தங்கப்பருக்கு சிகிச்சை கொடுக்கிற மாதிரி விஷ ஊசியை போட்டு அவனை சாகடிச்சிடணும். அப்படிப்பட்ட ஒரு டாக்டரை நான் கண்டுபிடிக்கிறேன். மலபங்களாவில் இருக்கிற தங்கப்ப இனி வரமாட்டான், வரவே மாட்டான். மாப்பிள்ள,
நீங்க முனியமாவை கல்யாணம் பண்ணிக்கிறாப்ப இருந்தா எனக்கு என்ன கொடுப்பீங்க? லஞ்சமா? ஓ ஐ அம் சாரி, அதுக்கு பேர் தான் இப்ப நன்கொடையாச்சே. என்ன வேணும்? எனக்கு ஒரு டாக்டர் வேணும். டாக்டரா? டாக்டருக்கு என்ன சார் பஞ்சம்? எனக்கு விஷம் கொடுக்கிற டாக்டர் தான் வேணும். இருக்காரே, ஒருத்தர் இருக்காரே. ஆமா, ஏன் கேக்குறீங்க? நான் சொல்ல மாட்டேன். நீ பத்திரிக்கார என் வாய புடுங்க பாக்குற. இந்த ஊர்ல தங்கப்பர்னு ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு, அவருக்கு விஷ ஊசி போட்டு கொல்ல போறோம் அப்படிங்கிற செய்திய நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்ல மாட்டீங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கங்க. ஏங்க, யார் அந்த தங்கப்பர்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நீ மறுபடியும் என் வாய புடுங்க பாக்குற. இந்த சேரிய கூட்டி சுத்தப்படுத்துறானே மாணிக்கம், அவங்க அப்பாதான் தங்கப்பர் அப்படிங்கிற செய்தியையும் நான் சொல்ல மாட்டேன். சார், ஆரம்பத்திலேயே எங்க டாக்டரை கூப்பிட்டிருந்தா எப்பவோ க்ளோஸ் பண்ணிருப்பாரு. எதை கம்பவுண்டர்? வியாதிய சொல்றாரு அப்பா. இவரு ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில இருந்து வந்திருக்கிற பெரிய டாக்டர். ஊசி போடுங்க. இதோ ரத்னா. டாக்டர் அவுட். தங்கப்பர் அவுட். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ 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 டாக்டர். நீங்க தங்க போன டாக்டர். குட், வெரி குட டாக்டர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ட்ரீட்மெண்ட். கொலை உங்களுக்கு கை வந்த கலைன்னு நினைக்கிறேன். ஆர்ப்பாட்டமே இல்லாம ரொம்ப அமைதியா நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்க. பேசனப்படி உங்களுடைய ஃபீஸ் 20,000 ரூபாய். 20,000. இன்னைக்கு ராத்திரியே நீங்க புறப்படணும். ஷார்ப் 9:15 டேக் ஆஃப். ரைட். கடவுளுடைய கிருபையால எவ்ரிதிங் சக்சஸ். ரத்னம், ஃபாலோ மீ. தம்பி ரத்னம், எல்லா காரியமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சாச்சு. இனி நடக்க வேண்டியதை முக்கியமா கவனிக்கணும். மேப்படியாருக்கு எவ்வளவு சொத்து, எவ்வளவு வீடுகள், எவ்வளவு ரொக்கம், எவ்வளவு நகை, அதெல்லாம் விலாவரியா இப்ப தெரிஞ்சாவணும். என்னையா இது? இத்தனை வருஷமா எனக்கு சோறு போட்டிருக்காரு தங்கப்பர். அவருக்கு ஒரு கொள்ளி வச்சுட்டு பாக்கி விஷயங்கள் அப்புறம் பேசுவோமே. ஏத்தனும் வெட்டப்ப குத்துக்கல் மாதிரி இருக்கிற எனக்கே நீ ஒரு கொள்ளி வைக்கல. அதுக்குள்ள யாருக்கோ கொள்ளி வைக்கிறேன்னு துடிக்கலையே. அதெல்லாம் நடக்காது. தர்மப்படி நியாயப்படி பொதுவானவனுக்கு பொதுவா மூணு பங்கு இமீடியட்டா போட்டாவணும். ஏய் மிஸ்டர், யாருறாவே? என்ன மூணு பங்கு? என்னையும் சேர்த்து 4 பங்கு போடுங்க. யா, உனக்கு எதுக்கு பங்கு? விஷ ஊசி போடதான் நாங்க 20,000 ரூபாய் கொடுத்தோமே. அப்சரா 20,000. நீங்க என்ன செய்ய சொன்னது கொலை. நான் இதை வெளியே சொன்னா உங்க நிலை நடிப்படா. டாக்டர் மிரட்டுற இந்த சொத்துக்காக நான் எத்தனை வருஷம் பாடுபட்டிருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? கார் மேல பாறைய உருட்டுனேன், தங்கப்பனுடைய மனைவியை கொளுத்துனேன், உண்மையான குழந்தைய தூக்கிட்டு ஓனானே அந்த தேங்காய் குடி மேல காரை ஏத்தி சாகடிச்சேன். இப்படி அடுக்கடுக்கா கொலையை செஞ்சு வாழ்நாள் பூராவும் தியாகம் பண்ண எனக்கும் கேவலம் ஒரே ஒரு கொலையை செஞ்ச உனக்கும் சம பங்கு. நான் கூட தான் தியாகம் பண்ண. பெத்த மகன் ரத்தனத்தை இவன் மகன் போய் சொல்லி நடிக்க வச்சேன். பெத்த மகனையே தியாகம் பண்ண உனக்கு எனக்கு சம பங்கா? நடக்காது. என்னங்கடா, அப்படிப்பட்ட மாநகராட்சியிலேயே தகுதிக்கு தகுந்த போல பங்கு போட்டுக்கிறதா பத்திரிகையில பாக்குறேன். சம பங்கு கேக்குற நீ? சம பங்கு? சம பங்கு கொடுக்கல. உங்களுக்கு பங்கு தானே வேணும்? எஸ், எங்க கூட வாங்க. இந்தப்பா டாக்டர், உனக்கு 20,000 ரூபாய் போதாதுன்ற, மேற்கொண்டு 10,000 வாங்கிக்க. எனக்கு பங்கு தான் வேணும்.
விலைவாசி எல்லாம் ஏறி இருக்கிற காலம் ஆயுது, நீ கொலைவாசியை ஏத்துறியா? அஞ்சு பத்துக்கெல்லாம் கொலை நடக்குது இந்த காலத்துல. எனக்கு பங்குதான் வேணும். சரி, 50,000 வாங்கிக்க ஆளப்பட்டு. எனக்கு பங்குதான் வேணும். பங்காடா கேக்குற, உன்னைய பங்கு போடுறேன் பாரு. நீ சாகலையா? விஷ ஊசி போட்டிருந்தால சாகறதுக்கு. அப்ப நீ ஊசி போடலையா? நான் டாக்டரா இருந்தால ஊசி போடுறதுக்கு. அப்ப நீ யாரு? அவன் என் மகன்டா, என் மகன். என்னது, உன் மகனா? ஆமாண்டா, இத்தனை விஷமா நீங்க எல்லாம் செய்ய அக்கிரமத்தை உங்க வாயாலே எங்க அப்பா கேட்கணுங்கிறதுக்கு தான் இப்படி வேஷம் போட்டு நடிச்சேன். உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா என்னடா? அவனை வெளியே விட்டா தானே உலகத்துக்கு உண்மை தெரிய போகுது. உங்க அப்பனையும் உன்னையும் ஒரே அடியா ஒழிச்சு கட்டிடுறேன். எப்படியா இருக்கு? அடி அடிமா பட்டுச்சாயா? அது இருக்கட்டும், என் மகன் எப்படி இருக்கிறான் அவரை பத்தி கவலைப்படாதீங்க. அங்க பாருங்கய்யா, அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அவனுங்க வாங்கிக்கானுங்கய்யா. கொஞ்சம் இருங்கய்யா, நான் போலீஸுக்கு போன் பண்ணி வந்துறேன்.
அப்பா மாணிக்கம் மாணிக்கம் இந்த ரத்தத்து மேல ஆணையிட்டு அன்னைக்கு நீதான் என் மகன் நிரூபிக்கிறேன்னு சொன்னியே நிரூபிச்சிட்டடா மாணிக்கம் நீதான் என் மகன் நீதான் என் மகன் அப்பா இந்த ஒரு வார்த்தைக்காக தாப்பா இத்தனை நாள் காத்திருந்தேன் மாணிக்கம் இது போதுப்பா மாணிக்கம் இந்த திரண்ட சொத்துக்கு அதிபதியான நீ எப்படியோ வாழ வேண்டிய நீ சேரியில கஷ்டப்படும்படியா ஆயிடுச்சடா மாணிக்கம் அப்பா நான் சேரியில வாழ்ந்ததும் ஒரு விதத்துல எனக்கு நல்ல அனுபவம் தான் ஒரு மனிதன் தன்னோட அவசிய தேவைக்கு அதிகமா இப்படியெல்லாம் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறதுனால்தான் இந்த நாட்டில் குழப்பங்களே ஏற்படுது நம்ம பிரிச்சது கூட சொத்துக்கள் தானே அப்பா உங்களுடைய அவசிய தேவைக்கு போக மற்ற எல்லா சொத்துக்களையும் சேரி வாழ் மக்களுக்கு எழுதி வச்சிருங்க அப்படியே செய்திடுறேன் மாணிக்கம் உடனே செய்திடுறேன் அப்பா மாணிக்கம் பிரயோஜனம் ஏழைகளுக்கு மாடி வீடா மாறி காட்சி அளிக்குது பார் அதை பார்க்கும் போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு ஆமா அவன் எங்கம்மா அவன் அதோ அங்க இருக்கார் மாமா வெல்ல வெல்ல அப்பா உங்களாலதான் ஒழிக்க முடிஞ்சது சாப்பிடதான்